இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க அது நம்ம வீட்டுலதான் கவுமம் அவளாகுது அது சரியத்தா இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம அவசரம் அந்த பஸ்காரனுக்கு தெரியுதா அது கிடைக்கட்டும் முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன் கொஞ்சம் இப்படி வாயே கொஞ்சம் இருங்கத்தா எல்லாரும் போகட்டும் கோமதி நான் போயிட்டு வரேன் சரிமா நானும் போயிட்டு வரேன்க்கா மாமியா கோமதி இப்படி வாங்கம்மா அடாடாடாடா இப்படி வந்து உட்கார எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் வந்து போயிட்டு வர்றேங்க அப்படினா நீங்க போயிட்டு வர்றீங்களா வாங்க வந்து உட்கார வந்து எனக்கு இல்ல பண்றோம் யாரும் அது போயிட்டு வாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு கோமதி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆமா இனிமே நான் சாதாரண குமாஸ்தா இல்ல சீஃப் அக்கவுண்டன்ட் அதாவது தலைமை கணக்காளர் உண்மையிலேயே இது ரொம்ப இனிப்பான சமாச்சாரம் அப்ப நீ பால்ல சக்கர போடாமே குடிச்சிருவ கொஞ்சம் இருங்க நான் போய் உங்களுக்கு பாதாம் வச்சுட்டு வரேன் எனக்கு அதெல்லாம் இருக்கு உன் கைப்பட்டால பாவக்காயும் பலாச்சோளம் மாதிரி கிட்டிக்குமே அதை விடவா பாதாம் அல்வா சுவைக்க போகுது கோமு கோமதி நம்ம வாசிக்கு நான் ஒரு அதிசயமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் சங்கிலி இது சாதாரண சங்கிலி இல்ல இதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தியா ரொம்ப பிரமாதமா இருக்கு இது எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினா இனிமே இது என் கண்மணியோட கழுத்தை விட்டு பிரியவே பிரியாது வாங்க குழந்தையிட்டு காத்தாடுத்து விட்டு போயிட்டு வருவோம் பாரு வாசுகி இங்க பாரு எனக்கு ரொம்ப கோபம் வந்துராமா என்ன இதுமே இந்த நமக்கு உனக்கும் ஒட்டு வராது கோமா கோமா பெரிய தொந்தரவா கோமோ கோமோ இந்த பாரு இனிமே உன் குழந்தை என்னால சமாதானப்படுத்த முடியாது நீங்க வச்சுக்கோ கொஞ்சம் வச்சுக்கங்க இதை இறக்கி வச்சுக்கோங்க அதெல்லாம் முடியாது வெண்ணீரை நான் இறக்கி வச்சுக்கிறேன் நீ குழந்தைய வச்சுக்கோ உங்களுக்கு இந்த வேலை கூட தெரியுமா பின்னா சமையல் வேலை பெண்களோட ஏக போக உரிமை நினைச்சுக்கிட்டியா இதுக்கு நல பாகம் பேர் வந்தது எங்க நலதான் நீ நகரே பாப்பமே இந்த சேகரை யாருன்னு நினைச்சுக்கிட்டேன்
நல மகாராஜாவுக்கு குருவே இந்த ஐயாடா. ஐயா நல மகாராஜரே, தயவு செஞ்சு இப்பாவது உங்க தோல்வியை ஒப்புக்கொள்றீங்களா? அம்மா தானே இது. அடியே சரண்டர். அப்பா கோமதி வாமா வாமா வா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. உனக்கு ஆயிக்கு நூறு. அப்பா பெண்களுக்கு ஆயிட்டு நீட்டாதீங்க. ஏமா புருஷனுக்கு முந்தி மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா போய் சேர்ந்துடணும். அதத்தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. ஏமா அப்படி சொல்றேன், உன் புருஷனும் சுகமா இருக்கணும், நீயே நல்லா வாழணும், அதுதானே எங்களுக்கு தேவை. அப்பா உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்னமா? அவருக்கு வேலை உயர்வு கிடைச்சிருக்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணுப்பா, வேலை உயர்வு கொடுத்தவங்க அவரை இங்கேயே வச்சிருக்க கூடாது, பட்டணத்துக்கு மாத்திருக்காங்க, அதுவும் அடுத்த வாரம் போய் சேர்ந்தாகணுமா. கோமதி நீ சந்தோஷமா புருஷனோட போயிட்டு வாமா. கவலைப்படாதீங்கம்மா, இந்த காலத்துல தீமை கூட ரொம்ப தூரம் இல்ல. சரியம்மா, நீங்க பட்டணத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிவிடு, நான் கொஞ்சம் முடிச்சு கட்டித்தரேன், எடுத்துட்டு போலாம். என்னமோ மரபு புள்ள பண்ணு, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, பல்லு கட்ட டாக்டருங்க பல பேர் இருக்காங்க சென்னையில. பெரிய கடற்கரையாம் மெரினா, அதற்கப்பால் பிரம்மாண்டமான காந்தி நினைவு மண்டபம், கவர்னர் மாளிகை, அறிஞர்கள் வீட்டிருக்கும் சட்டமன்றம், தார் போட்ட சாலை, கார் போகும் வேகம், அதை முறைத்து பார்க்கும் உற்சாகக்காரர்கள் கூட்டம். என்ன சாமி ஒரே பேஜார் பண்ற? ஒரு நிமிஷத்துல அப்படியே இசுக்குன்னு போறேன் சாமி. ஏன் சாமி? ஏறியா? இதுதான் மட்ராஸ் தயிர்காரி சத்தம். கூட்டம் கூட்டமாக நடைபாதை வியாபாரிகள், ஒரணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரணா, எதெடுத்தாலும் ஒரணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரணா, யானை எடுத்தாலும் ஒரணா, பூனை எடுத்தாலும் ஒரணா, பானை எடுத்தாலும் ஒரணா. சபாஷ் சபாஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப ரொம்ப பிரமாதம். வாப்பா சந்தர் வா. சும்மா சென்னைய பத்தி நம்ம வைஃப் கிட்ட ஒரு சின்ன கதா காலட்சேபம் நடத்துறேன். வேலை செப்பலா கிட்டே காணும். பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு. மனித வாழ்க்கை ஒரு கதா காலட்சேபம் தானே, ஆனா கதை திருத்தா இருந்தாலும் அதுல சுவை இருக்குதான் பாக்கிறமே தவிர கதை நீண்டுகிட்டே போகுதேங்கறத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்ல. எங்க அப்பா என் சாக்ரட்டிஸ் கொடுத்து உன் பிலாசபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க வந்த? அதுக்குள்ள மறந்துட்டியா? நாம ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறமே, அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் டீ பார்ட்டி கொடுக்கறாங்களே, அதுக்கு நீ வரல? ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நீ போய்கிட்டே இரு, நான் அரை மணி நேரத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். வரும்போது மறந்துடாம கோமதிய கையோட கூட்டிட்டு வந்து அவ்வளவுதானே. நீ போக்கமா? சரியா கோமு, பாட்டிக்கு நேரமாவது, சீக்கிரம் போறது. பாட்டி அது மண்ணாங்கட்டி அப்படி நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கத்தா. என்ன அப்படி சொல்லிட்ட? நீ கட்டாயம் வந்துதான் ஆகணும். இந்த தடவை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் மாவரைக்கணும், பால் காய்ச்சணும், தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வந்துருங்கத்தா. அதெல்லாம் வேலைக்காரி லட்சுமி பாத்துக்குவான், நீ கிளம்புனா கிளம்பிடணும். ஐயோ நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்களே, லட்சுமி குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கா. கோமதி உனக்கு மாவரைக்கணும் அவ்வளவுதானே, நீ போய் பாலை காய்ச்சி, நான் ஆறு நிமிஷத்துல மாவரைச்சிட்டு வந்து. என்னது? ஒரு பூதம் இருக்குது, அது எல்லாத்தையும் செஞ்சிடும். ஆமா நீ போவியா? அய்யோ என்ன இது, பாக்கத்துக்கே பயங்கரமா இருக்கே. பரவாயில்லையே, அதுக்குள்ள எல்லா அரிசியும் அழைச்சிட்டீங்களே. இது என்ன பிரமாதம்? ஒரு பொம்பளை ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஒரு மூட்டை அரிசியும் அரைச்சு பண்ணலாமே. நீ ரெடியா? ஓ நான் ரெடி. நீங்க? நான் ரெடி. கமான். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே, தூங்குற குழந்தை தனியா விட்டுட்டு நான் எப்படி இங்க வர்றது? அத பத்தி நீ கவலைப்படாத. லட்சுமி லட்சுமி வந்துட்டேங்க. இத பாரு, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், குழந்தைய ஜாக்கிரதை கவனிச்சுக்கோ. என்ன சரிங்க? முடியாது, குழந்தைய தெரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வேணும்னா வாக்கியை தூக்கிட்டு. அது சரி, நாம என்ன பாட்டிக்கு போறோமா இல்ல எங்கள் குடும்பம் பெருசுன்னு அப்படி விளம்பரம் செய்ய போறோமா? வருவியா? கமான்.
என்ன தங்கச்சோ எங்க வந்தேன்? ஒண்ணு இல்லம்மா, லட்சுமியை பார்க்கலான்னு வந்தேன். உள்ள இருக்கா? போய் பாரு. சீரா பாரு. லட்சுமி, லட்சுமி, என்ன தங்கச்சா, என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரமா? மணி 7 ஆகுது, நம்ம மூலத்தரில கூத்த ஆரம்பிக்க போறாங்க, நீ இன்னும் புறப்படலையா? இல்ல பங்கஜா, குழந்தை எனக்கு ஒப்பிச்சுட்டு அம்மா வாயா விருந்துக்கு போயிருக்காங்க, என்னால வர முடியல. அது சரிதாண்டி, என்னமோ உன் சொந்த பிள்ளைய விட்டுட்டு வர மாதிரி எல்லாம் கவலைப்படுற. இந்த பாரு, இன்னைக்கு நீ கூத்து பாக்க வரலன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாக்க முடியாது, தெரிஞ்சுதா? ஐயோ, இதுக்கு நான் என்ன செய்யறது பங்கஜா? நாம திரும்பி வர்றதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டா என்ன செய்யறது? நீ ஒண்ணு கவலைப்படாதடி, சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பிடலாம். போய் கடல தாக்க போட்டு வருவியா? சரி, இது வர. அன்புள்ள நண்பர்களே, எனக்கும் என் நண்பர் சேகருக்கும் அளித்த விருந்திற்கு எப்படி நன்றி செலுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. இது பற்றி நான் ஆழ்ந்து சிந்தித்ததில் ஒரே ஒரு வழிதான் எனக்கு புலனாகிறது. அதாவது, எங்கள் வயிற்றுக்கு உணவு கிடைத்த உங்கள் எல்லோரும் மயிரும்படியாக என் நண்பர் சேகர் இப்படி உங்கள் செய்திகளுக்கெல்லாம் உணவு கிடைக்கும். ஐயோ, என்னால முடியாதப்பா. ஆமா ஆமா, உண்மைதான். பொம்பளைகிட்ட இருக்க வேண்டிய வெக்கம் எல்லாம் ஆம்பளைகிட்ட வந்து, ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய வீரம் எல்லாம் அடுப்பங்கரையில போய் பதுங்கிக்கிட்ட இந்த காலத்துல உங்களை போல ஆளுங்களால நிச்சயமா முடியாதுதான். சேகர், பாடுன்னா பாடுவியா? இல்ல சந்தர், நான் சொல்றத கேளு. என் தொண்டை வேற கட்டிக்கிட்டு இருக்கு, தயவு செய்து இன்னைக்கு மட்டும் விட்டுரு. ஆமாங்க, வீட்டுல வேற குழந்தைய தனியா தூங்க போட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அங்க வந்து குழந்தைக்கு தாராட்டு பாட்டு பாடணுங்கறியோ? அப்ப கூட்டிட்டு போமா? உங்க வீட்டுக்காரர் பாட சொல்லு, நீதான் கொஞ்சம் ஆதார் போடங்கோமு. ஆமா சேகர், என் வீட்டுக்காரி வேற அப்ளிகேஷன் போட்டா, நீ பாடுறியா இல்லனா கத்துமா. அப்பா சாமி, அவ்வளவு பெரிய தண்டனையை எங்களால் தாங்க முடியாது, நானே பாடிறேன். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது துளி மாறி போனாலும் போச்சு. பாவட்டம் உளுத்த மூங்கில் உடல் மேல் நினைக்கு போச்சு என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. உண்மை இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை? இன்று போர் நாளையும் கேட்கிருப்பதென்ன உண்மை இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை? இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை? இன்பமெங்கே 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 என்று தேடு. கணிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் கணிரசமா மது வருந்தி கழிப்பது
கிடைப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், இணையில்லா மலையாளின் வாய் மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம், இன்பமெங்கே 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 என்று கேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று கேடு. தருவதல்ல இன்பம் மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மழலை மொழிவாய் அமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் மார்மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே 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 என்று கேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே உங்க வீடு நெருப்பிடிச்சு தெரியுங்க அத்தா என்ன கோமதி நீங்க கவலைப்படாதீங்க மாங்கல்ய பாக்கியத்தோட தாசாக போடுவேன்னு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லாத கோமதி டாக்டர் முழு நம்பிக்கையோட தான் இருக்க நீ சாக மாட்டேன் கோமதி நீ சாக மாட்டேன் அத்தா நிறைஞ்ச மனசோட தான் என் வாழ்க்க முடிய போகுது ஆனா ஒரே ஒரு ஆசை நீ கோபதி நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் கோபதி பண்ணிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க அத்தா தாய் அன்பு இல்லாட்டா என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அதுக்காகவாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் முடியும் உனக்கு தாலி கட்டி எந்த கல்யாணம் நான் இன்னொருத்திக்கு தாலி கட்டவே மாட்டேன் என் குழந்தை இல்லை இல்லை உங்க குழந்தை அதை கைவிடாம கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கோமதி சத்தியமா காப்பாத்துற கோமதி தாய் எல்லா பிள்ளையா வாசிகையை தவிக்க வச்சு என் கோபதி மூடி மறைஞ்சிட்டான் இனி அவ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு உயர்ந்த உத்தியோகம் எதுக்கு பட்டணத்து வாழ்க்கை தான் எதுக்கு அப்படி சொல்லாதீங்க மாப்பிள அப்படி சொல்லாதீங்க குழந்தையை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணினாலே என் குடும்ப விளக்கு ஆனா கடைசியில அவளை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன் இனிமே அழுதி என்ன மாப்பிள பிரயோஜனம் ரயிலுக்கு வேற நேரம் ஆகிடுச்சு ஆக வண்டியில பாருங்க மாமா ஒரு வாரம் இருந்து உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு மட்ராஸ்க்கே கொடுத்துன்னு போயிடலாம் தான் யோசிச்சு
ஆனா நாளைக்கே டியூட்டில சேரணும்னு கண்டிப்பா உத்தரவு வந்து பட்டணத்துல தங்கறதுக்கு கூட சரியான இடம் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போய் தனியா நீங்க எப்படி இருக்க போறீங்க? கவலைப்படாதீங்க அத்தை, அங்க கடலாட்டம் காலியா கிடக்குது. சென்டர் முடிய போது புது வீடு கிடைச்சு நீங்க எல்லாம் வர வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன். நான் வந்து போமா. சரி மாப்பிள. அத்தை அத்தை வாசிக்கிய ஜாகிரதையா பாத்துக்கல. இவ்வளவு திடீர்னு ஒரு நாள் அவன் அம்மா மாதிரி ஏமாத்திர போறான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள, சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னம்மா இது லெட்டர் எழுதுற போது இப்படி தொந்தரவு பண்ற? உங்க அப்பா ஆமா வேலை மணிக்கு போய் அவருக்காக எழுதுறீங்க? ஆமா. என்ன எழுதுறீங்க? வாசிக்கு வளர்ந்துட்டா அவளை கூட்டிக்கு போய் படிக்க வைக்கிறது அப்படின்னு எழுதுறேன். நல்லா எழுதுனீங்க. அப்படி இப்படின்னு வருஷம் நாளாக போகுது. ஒரு தடவையாவது வந்து குழந்தைய பாத்தவங்க கிடையாது. இப்ப உங்க கடிதாச்சு பார்த்தவங்க ஓடி ஏற போறாரு. எந்த சீரியஸ் அம்மா? குழந்தை ஒண்ணு இருக்குன்றதே மாப்பிள மறந்துட்டாரு. இருக்கும், நம்ம கிராம எழுதி வைக்கிறேன். எல்லாம் உங்க அப்பாவை இங்க வரவழைக்கிறது தண்டா என்ன? கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. நல்லவரா தான் இருந்தாரு. எங்க அப்பா எப்படி இருப்பாரு? எல்லாம் ஓ மாதிரி தான் இருப்பாரு. தாயத்து போனாலே சீரத்து போச்சு. உலகத்துல சும்மாவா சொல்றாங்க. என்னப்பா இது கண்டபுராணத்துக்கு அர்த்தம் தேடுற பண்டித நாட்டமா ஒரே தான் கலங்கி போயிருக்கிறிய? என் மாமலார் கடிதம் எழுதியிருக்காரு. என்னது? என் பொண்ணு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என் மக வாசிக்கிய படிக்க வைக்கிறதுக்கு அங்க வசதி இல்லையா? அதனால அவளை இங்கேயே என்னோட அழைச்சிக்கலாமான்னு யோசனை பண்ணிருக்கேன். ஐயோ, அதையேப்பா இங்க அழைச்சிட்டு வரணும்? சம்சாரம் ஒரு சாகரம்னா அதுல இருக்கிற திமிங்கலம் தான்ப்பா குழந்தைங்கிறது. என்ன சொன்னீங்க? குழந்தை என்ன திமிங்கலமா? பின்ன என்ன சொறாவா? இது பாருங்க, இன்னும் 7 மாசத்துல நீங்களும் ஒரு திமிங்கலத்துக்கு தகப்பனாக போறத மறந்துடாதீங்க. என்ன சொன்ன? எங்க அப்பா பெரிய திமிங்கலம். நான் 4 வருஷமா என்னுடைய குழந்தையுடைய முகத்தை கூட பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப கொடுத்து வச்சாங்க, ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுப்பா. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன? என் மாமா மாமி குழந்தை இவங்க எல்லாரும் இந்த வீடு தாங்குமா? தாங்காதுப்பா. அதனால்தான்ப்பா கேட்கறேன். அம்மா நடமாடும் வீட்டுல நீ என்ன சொல்ற? அவரது விருப்பம் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று உத்தரவு போடுகிறேன். நம்ம ஹோம் கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு. புறப்படு. இந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் என்ன தெரியுமா? என்ன? குபேரம் பிள்ளை. குபேரம் பிள்ளையா? அவர் எந்த லோகத்துல இருக்காரோ? நல்ல வரவேற்பு. முன்னால எழுதி போட்டிருக்குல்ல, நான் இல்லை ஜாக்கிரதைன்னு. இனிமே நாம ஜாக்கிரதை ஆயிட வேண்டியது. சொத்தம் போட்டு பேசாத. நீ எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? அப்படி கேட்டனா? இப்படி கேட்க கூடாது. என்னங்கோ உங்களுக்கு என்ன வேணுங்கோ? நீங்க யாருங்க? பேர் என்ன? என் பேரு சந்திரன். உன் பேரு? சூரியனா.
அட நட்சத்திரமே. ஓஹோ நட்சத்திரமா? ஐயோ இல்லங்க, என் பேர் சேகரங்க. சேகரா? ஆமா. என்னடா இது, பதி பெண்ணா திச்சிரா? வீடு விடப்படும் போர்டு போட்டிருந்தது, அதனால என்ன வீட்டை தூக்கிட்டு வரீங்களா? நம்ம வீட்டுலதான் நின்னுகிட்டு இருக்கோம். காலை நல்லா அழுத்தி வச்சு நின்றுடா, இல்லன்னா வீட்டை தூக்கும் போது நாம கீழே வந்துட போறோம். என்ன வீடு வேணும்? குட்டி செவரா இருந்தாலும் அவன் நிக்க தயார். பாப்பா உங்களுக்கு நான் பேச மாட்டேன். மாடி வீடு வேணுமா, ஓடு வீடு வேணுமா? என்னடா இது, இந்த பொண்ணு வீடுகளை எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. சும்மாடா, இந்தாமா எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு இருந்தா போதும். ஐயோ பாவம், நீ ஏழையா? இந்த ஓடு வீடு நீ ஆளு. என்னடா ஒரே ஐட்டம்ஸா இருக்கு, ஒரு மாத வாடகை ₹100. போனா போதப்பா, வீடு கிடைச்சது. அது சரி, ஆறு மாதம் அட்வான்ஸ் ₹600. சரிதான், வீட்டு விலையவே நம்ம கிட்ட வாங்கிடுவான் போல இருக்கு. புரியல, 6 மணிக்கு மேல் லைட் எரிய கூடாது. என்ன பண்றது? காலையில 6 மணிக்கு மேல உனக்கு எதுக்குடா லைட்டு? இது ரைட்டு. துணிகள் துவைக்கும் போது சத்தம் வரக்கூடாது. எப்படுறாரு? இது தெரியலையா உனக்கு? துணிய நனைச்சு வச்சு கல்ல எடுத்து வச்சு நசுக்கணும். உனக்கு வேற வேலை இல்லடா. வீட்டில் விறகு எரிக்க கூடாது, என்ன காலையை அரைச்சு எரிப்பான். குழந்தைகள் இருந்தால் அழக்கூடாது. அந்த கவலையே நமக்கு கிடையாது. கல்யாணம் ஆனவர்களுக்கு மட்டும் வீடு வாடகைக்கு விடப்படும். அதை பத்தி உனக்கு என்னடா? நீதான் கல்யாணம் ஆனவனாச்சே. அப்படியே கேட்டா இன்னும் 1 மாசத்துல பொண்டாட்டி கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டா. பிரதி 15ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்து விட வேண்டும். சொன்னாங்க அத பாத்துட்டு போறான்னு வந்தோம். அவ்வளவுதான வீடு? வேணா ஹோட்டல இருந்து பாக்குறது. ஏன் சமையல் குடுக்கலயே வந்துருக்க போல இருக்க? போய் ஏண்டா நீ அவசியம் வீட்டுலதான் தங்கணுமா? அடச்சா வாடா. இதெல்லாம் எங்க அண்ணா கிட்ட பேசிக்கங்க. முதல்ல நீங்க எல்லாம் உட்கார்றதுக்கு சமகாலம் தூக்கிட்டு வரேன். அதையும் தூக்கிட்டு தான் வரணுமா? இந்த கேக்குறா வா, நீயும் வா. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு பாருப்பா. கண்ணல மண்ணு, என் கண்ணுல மழைய ஊந்துச்சா? ஆமா, நீ ஊதலம் வேண்டாம், உப்பளம் வேண்டாம், அதுவே போதுமா? மன்னன் ரொம்ப கேட்டதாக சொல்லு. ஐயா கொஞ்சம் காரன் சும்மாரியா பேசும்போது மன்னனுக்கு ₹5 நான் கடன் கொடுக்கணும். என்னை பத்தி ஊரெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லிட்டு வாங்க. ஐயா கொஞ்சம் காரன் பேசும்போது சும்மாரியா அவரை நல்லா இல்ல சொல்லி வைக்கிறேன். பேசும்போது காகிதத்துல எவ்வளவு விஷயம் அடங்கி கிடக்குது. என்ன போட்டு நீச்சு கிடக்குது? குபேரம் பொறுக்கிறாரு. நீ நினைக்கிற குபேரம் தானா இவரு? இவர் தெருவை சுத்தம் பண்ற குபேரம். சுத்தம் பண்ற குபேரோ? யாரப்பா நீங்க? ஏன் தம்பி, நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே? இல்ல படிச்சவங்க தானே? என்ன சந்தேகங்க? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா? சொல்லுங்கப்பா மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு. ஆமா, இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேட்ட மூடிட்டு வெளியில போறதுன்னு போட்டிருக்கேன்ல. மூடுனீங்களா? வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம், வெளியில போகும்போது கதவை மூடிட்டு போயிடுறோம். போகும்போது மூடுறியா? சரி சரி. எங்க வந்த அண்ணா? இவங்க ஊடு பார்க்க வந்திருக்காங்க. ஊடு பார்க்கவா? ஊடு பார்க்கவா? கண்டிஷன்லாம் படிச்சீங்களா? படிச்சோம். படிச்சீங்களா? சரி போங்க. எங்க போறீங்க?
ஊடு பாக்கல ஊடு பாக்க வேணா உள்ள போங்க போ உள்ள. என்னடா இது ஆபத்து மேல ஆபத்தா இருக்குது வாடா. இல்ல போயிட்டாங்க. எடுத்துட்டு வா. இதுதான் நம்ம வீடு முதல் ஆள். இது இந்த ஆள்ல நீங்க ஓடலாம் ஓடியாரலாம் விளையாடலாம். அது சமய கட்டு. அதுக்கு அண்ணாதான் மூணு பைப் வச்சிருக்கேன். ஒரு பைப்ல தண்ணி வராது, இன்னொரு பைப்ல தண்ணி வரும். தண்ணி ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கும். மேலையும் அதே போல கட்டி வச்சிருக்கேன். மேல கூட நீங்க போய் அங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனா ஓரத்துல போய் நின்னுடாதீங்க, ரோட்ல விழுந்துருங்க. நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும். 100 ரூபாய் வாடகை கொடுத்து. தம்பி என்ன, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துறேன்னு சொன்னேன். 1 ரூபாய் தான் வாடகை கொடுப்பியா? என்னப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா பேச வேணா. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 1 ரூபாய் வாடகையா? ரொம்ப கொஞ்சம் போல் இருக்கு. வால்யத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்க. என்னங்க இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு இந்த 1 ரூபாய் போதும், 100 ரூபாய் வாடகை கொடுக்கற? ஏப்பா அப்படி கத்துற? ஏன் இந்த தம்பி கத்துது? அனாவசியமா கத்துறான். இங்க அப்படி வாங்க. இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கான். நீ கூட உன் சத்தம் போட்டுதான் பேசுறேன். எனக்கு காலு நல்லா கேட்கும். கேட்குமா? கேட்கும் கேட்கும். என்ன வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுதா? அதான் பார்த்தேன், எங்க வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுதோன்னு நினைச்சேன். ஏன்னா எறும்பு இலை கேட்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கட்டின வீடா அப்படியுது. நான் ஒரு மாதிரியான ஆளு, தற்புகழ்ச்சிக்கு சொல்றதாக நினைக்காதீங்க. இந்த ஊர்ல இது ஒரே ஒரு வீடு தான் அமைதியான வீடு. 1000 மைல் சுத்தி வந்தாலும் இத மாதிரி சைலண்டான வீட நீங்க பார்க்க முடியாது. என்ன இது சைலண்டா? இது நீ கத்துற கத்தே 1000 பேர் கத்துற மாதிரி. என்ன பூனை ஓடிச்சு? அதுக்கா பயந்தீங்க? எங்க அப்பா ட்ரம்மு பூனை நடந்த சத்தமா இது? ஆமா, உங்க அடுப்பங்கல்ல ஆட்டம் பாம்பு டெஸ்ட் பண்றாங்களா? ஆட்டாங்கல்ல இருக்குதே அம்மி, ஆட்டாங்கல்ல குடகல் எல்லாம் இருக்கு. அது இல்லைங்க, உங்க அடுப்பங்கல்ல ஆட்டம் பாம்பு நான் சொல்றதெல்லாம் சரிதான் ஒத்துக்காரா? ஒத்துக்காம என்ன மாதிரி? இந்த வீட்டுல 1 வாரம் 15 நாள் 1 மாசம் இருந்துட்டு போனவங்க கூட என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்டு என்ன புகழ்ச்சியா பேசிட்டு போயிருக்காங்க. 1 வாரத்துல கூட இந்த வீட்டுல இருந்து போயிட்டானா? ஐயோ பாவம், அவன் காது வாழ்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நீங்க வேற புருன்னா என்னது? இந்த ஆளுக்கு 3 காதுடோ, 2 காது தலையில இருக்கு, 1 காது கையிலேயே வச்சிருக்கான் பாரு. நிறுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா காது அட்டாச்சிட்டு. பக்கத்துல மலையில வேட்டு வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் சத்தம் கேட்கும். காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை வேட்டு வைப்பான். தேவையில்லை. மத்தியானம் சாப்பிட்டு படுக்கிறீங்கல்ல, அப்ப ஒரு தடவை வேட்டு வைப்பான். உடைக்குது. அதனாலதான் என் காது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க காது? உங்க காது தான் கேட்கும். இந்த பாருங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. வீடு பிடிச்சிருக்கு. 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன 6 மாசம் அட்வான்ஸ்? 6 மாசம் 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டேன். 600 ரூபாய் எண்ணி பாத்தீங்க. எண்ணி பாக்குறது என்ன? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அப்ப வாங்க, என் சம்சாரத்தை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிதான் தம்பி, நான் ஒரு மாதிரியான ஆளு. தம்பி வாங்க வாங்க வாங்க. என்ன அவரு ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் இப்படி அலறிக்கிட்டு வர்றீங்க? இங்க பாத்தியா தம்பி, சேகரன் நம்ம வீட்டுல குடியிருக்க போற பையன். தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்டை பார்க்க வந்தாங்க. அப்ப பாத்தேன். பாக்க வந்தாங்களா? அப்ப பாத்தியா தம்பி ஹால், ஐயா ஹால். இவதான் என் தர்ம பத்தினி, பேரு செந்தாமரை. அப்படியா? வணக்கங்க. வணக்கங்க. நான் ஏதாவது சொல்லியிருந்தா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. ஒழுங்கா வீட்டுல இருந்துட்டு வாடகை கொடுத்துருங்க. கேக்குறேன், எனக்கு வணக்கம் சொல்லலையே. கோச்சுக்காதம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
நான் யார் தெரியுமா? எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. என் பேரு அண்டாளி. தம்பிகாள், என்ன பொண்ணு அப்படி பாத்துட்டு நினைக்க வேணாம். அது நல்லா படிச்ச பொண்ணு, அது ரொம்ப ஜோஷியலா இருக்குது. அது பைத்தியம் நீச்சம் நினைச்சு விடாதீங்க. ஒல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல? ஒல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல? எலுமிச்ச மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது. கைய வச்சு விடாதீங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரியான ஆளு. எங்களுக்கு வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அத அந்த கண்டிஷன்ல எழுத மறந்துட்டாரு. எங்க போறீங்க? உட்காரு உட்காரு உட்காரு. நான் கொஞ்சம் இந்த இது கொண்டு சொல்லுங்க, ஏதாவது கொண்டு சொல்லுங்க. துண்டை எல்லாம் ஒரேதான் வறண்டு போயிருக்கு. தண்ணி கொண்டார சொல்றேன், குடிச்சிட்டு போங்க. இந்த செந்தாமர என்னங்க? இந்த அட்வான்ஸ் பண்ணோம். இத சாமி முன்னால வச்சு கண்ணுல ஒத்தி எடுத்து பொட்டியில வை. இந்தா அண்டாளு, ஏத்தி காகிதத்தோட இதையும் சேர்த்து மடிச்சு வை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்கறீங்களா? நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? குபேரம் புள்ள காரணா கூட முதல் வைக்காம குபேரன் ஆயிட்டானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வந்த தலையெழுத்து அப்படி, நான் வந்த தலையெழுத்து இப்படி. தம்பிகாள், ஐயாகாள், இப்ப நான் அந்த வீட்டை கட்டியிருக்கிறேன். எப்படி? என்ன கொத்தனார வச்சு கட்டிருப்பீங்க? ஆனா கொத்தனார வச்சு கட்டிருப்பீங்க ஐயா. என்ன என்ன வெத்தனவா கடைக்காரன் கூட்டிட்டு வந்து கட்டிருப்பாங்க? கொத்தனார தான் ஐயா வச்சு கட்டின. அது நான் இந்த வீட்டை கட்டினது பேப்பர். ஓஹோ, பேப்பர்ங்கிற தொட கட்டிருப்பாரு போட்டுருக்கு. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இந்த பாருங்க தம்பிகாள், இது என் சமகாலம் இருக்கிறாள்ல, இவ காதல போட்டிருக்கிறது பேப்பர், மூக்கில் ஏக்கிறது பேப்பர், கழுத்துல ஏற்கிற சங்கிலி பேப்பர், கையில ஏற்கிற வளையல் பேப்பர், நெத்தில ஏற்கிற பொட்டு பேப்பர், கட்டி இருக்கிற புடவை பேப்பர். அந்த அம்மாவும் பேப்பர் தானா? அந்த அம்மாவும் பேப்பர் தானா? ஊரை போட்டு பாக்கணும். நீ பெரிய குசும்புக்காரனா இருப்ப போல இருக்கே. உங்க வாயை முடிங்க, எனக்கு மானம் போகுது. உங்களுக்குள்ள வார டிக்ளேர் ஆகுது, நாங்க இங்க நிக்கல போறோம். வரதுக்குள்ள வேற யாராவது பாராசூட்ல வந்து இறங்கிட போறாங்க, நாங்க வரோம்.
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்தினார். அது அவர் வராது, அவர்கிட்ட நீயே சொல்லு. நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க, அதனால இல்லைங்க. ஏதோ எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தது, அதை சொல்லுங்க, நான் வரலைங்க. நில்லுங்க. என்னங்க மனோரமா, ரொம்ப நல்லா இருக்க நீங்க செய்யறது. நீங்க பாட்டுல போய்கிட்டே இருந்தா நாங்க என்ன சும்மா விட்டுடுவோம் நினைச்சீங்களா? நான் ஒன்னும் செய்யலீங்களே, அவங்களா தானே தவறி போய் விழுந்தாங்க. அவ விழுந்தா நீங்க காப்பாத்துறீங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன மன்னரமா, நீ சும்மா இரு, வாங்க. எப்படி உன்னையும் தான், நீயும் வா. உதவி செஞ்சுட்டு ஊர் பேரை சொல்லாம போறது அந்த காலம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அத சொல்றீங்களா? நான் என்னமோ பயந்துட்டேன். என் பேர் சேர்க்கறீங்க, நான் ஆல் இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய். இவ பேரு உஷா, குயின் மேரிஸ்ல படிக்கிற. சும்மா இப்படி பொழுது போக்குறதுக்காக பிக்னிக் வந்தோம். அப்படிங்களா? எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வணக்கம். செத்து போன கோமதியுடைய பாட்டை கேட்கியா நீ? ஆமா சங்கர். சந்தேகம் இல்லாம அது கோமதியினுடைய குரல் தானா? ஆமாப்பா. என்னடா இது? ஏன் சங்கர், நீ அந்த நேரத்துல புரட்ட விட்டுகிட்டு இருந்தியா இல்ல புரட்ட விடாம இருந்தியா? சந்தர் என்ன விளையாடுற? ஆமாப்பா, நீ சொல்றது உண்மையா இருந்தா நல்லா தூங்கி கனவு கண்டிருக்கணும், இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அவுட் பேஷண்டா இருந்திருக்கணும். என் தலையெழுத்த நீயுமா சேர்ந்து என்ன குழப்பற? ஐயோ, நான் என்னதான் செய்வேன். ஏன் சேகர், நீ எப்பவாவது ஊட்டிக்கு போயிருக்கிறியா? சொல்லு சொல்லு. அங்க ஒரே அடியா குளிர் இருக்கும், அதுக்குன்னு கீழே இறங்கி வந்துடக்கூடாது, நல்லா போத்திக்கணும். உடம்பு உதறல் எடுக்கும், இருந்தாலும் கணப்புக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கணும், அப்பத்தான் பிரதர் உண்மையான சுகம் கிடைக்கும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்படித்தான்ப்பா வாழ்க்கை நிஜம். துன்பம் வரும், துவண்டக்கூடாது, கவலை வரும், கலங்கவே கூடாது, சமாளிக்கணும், நல்லா சமாளிக்கணும். அப்பத்தான் பிரதர் லைஃப்ல உண்மையான இன்பம் கிடைக்கும். எங்க அப்பா சுக புடிச்சா நான் வர்றேன், வந்து அட்வைஸ் கேட்டேன். இந்த கல்லூரி பொது மண்டபத்தில் எத்தனையோ விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, ஆனால் இன்று நடக்க போகும் ஆணுக்கு பெண் யார் அடிமை என்ற விவாதம் தான் எல்லாவற்றையும் விட மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். முதலில் விவாதத்தை தோழியர் மனோரமா ஆரம்பித்து வைப்பார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஓஹோ, எங்க ஆண்களே இல்லையோ, மன்னிக்கவும். சகோதரிகளே வணக்கம். யுக யுகாந்திரமாக பெண்களாகிய நாம் கொடுமைக்கார ஆண் வர்க்கத்தாரால் அடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புழுக்களாக நடத்தப்பட்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் அடிமை என்ற அந்த நிலைமை மாறி பெண்ணுக்கு ஆண் அடிமை என்ற புதிய நிலைமை வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நாம் எந்த விதத்தில் ஆண்களுக்கு குறைந்தவர்கள்? அவர்களைப் போலவே நாமும் கல்லூரிகளில் படிக்கிறோம், பதவி வகிக்கிறோம், கலை வளர்க்கிறோம், கவிதை எழுதுகிறோம், அவர்களைப் போலவே செயல் புரிகிறோம், அவர்களைப் போலவே நாமும் பேசுகிறோம். இல்லை இல்லை, நாம் ஆண்களைப் போல் பேசுவதாக யார் சொன்னது? அவர்களை விட அதிகமாகவே பேசுகிறோம். ஆமாம், சகோதரியார் குறிப்பிட்டதைப் போல அந்த விஷயத்தில் நாம் ஆண்களையும் மிஞ்சிவிட்டோம். பின் எதற்காக நாம் அவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும்? காலம் மாறிவிட்டது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள் ஆண்கள் என்றால் பயந்து நடுங்கினார்கள்.
அருப்புங்கரை பதுமைகளாக ஒடுங்கினார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்மை பார்த்த ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டும். மன்னிக்கவும், நம்மை பார்த்த மாத்திரத்தில் ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டுமானால் ஒரே வழி, இனிமேல் நாம் எல்லோரும் மேக்கப் இல்லாமே வெளியே கிளம்ப வேண்டியதா? இது போன்ற துரோகிகளால் தான் நமது பெண்கள் சமுதாயமே கெட்டு குட்டிச்சவராகி விட்டது. இத்துடன் என் பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து காரைக்கால் தோழியர் புனிதவதி அம்மையார் பேசுவார். கணமகாசனாதிபதி அவர்களே, சகோதரிகளே, நமஸ்காரம். இப்போவும் நான் இதற்கு முன் பேசிய மனோரமாவின் பிரசங்கத்தை கண்டிக்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதே அடியாளுடைய அபிலாஷையாகும். எப்படி பாதரட்சையானது காலில் போட்டுக் கொள்வதற்காகவே தயார் செய்யப்பட்டதோ, அதை போலவே பெண்களாகிய நாம் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். நீங்க பேசுங்க. இனிமே எனக்கு பேச வராது. இத்துடன் என் மூச்சை நிறுத்திக் கொள்கிறேன். இல்லை, என் பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மிஸ் உஷா பேசுவார்கள். தகுதிமிக்க தலைவி அவர்களே, தோழியர்களே, வணக்கம். ஆணுக்கு பெண் அடிமையும் அல்ல, பெண்ணுக்கு ஆண் அடிமையும் அல்ல, இருவருமே சமம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆணும் பெண்ணும் சேர்ந்த குடும்ப வாழ்க்கை என்பது தாம்பூலம் தரிப்பதைப் போல், இதிலே வெற்றிலை குறைவாக இருந்தால் வாய் சிவக்காது, சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் வாய் வென்றுவிடும். அதே போல் ஆணும் பெண்ணும் கருணிகர் சமானமாய் ஒருவர் உரிமையை இன்னொருவர் மதித்து நடந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். என்னை பொறுத்தவரையில் கூறிக்கொள்கிறேன், இந்த தத்துவத்தை ஆதரிப்பவரைத்தான் நான் மணந்து கொள்ளப் போகிறேன், இது உறுதி. அதே போல நீங்கள் எல்லோரும் நடந்து நமது மகளிர் மன்றத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். எங்க பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டியா? இங்க வரலையே, உங்க வீட்டுல என்ன என்ன பாரு பேசாம இருந்துருக்க? ஒரு மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்குவேன், பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து கொடுத்துட மாட்டேன்னு சொன்னீங்க, எங்க பொண்டாட்டின்னு கேக்குறேன். ஓ, அத சொல்றீங்களா? வந்து என்னப்பா வாய வாய மேல்ற, அவளை கொட்டி வச்சிருக்க, துப்பி குடி சொல்லு. வந்துங்க, வந்து கொஞ்ச நேரம் வர. என்ன சொல்ற, எது சொல்றேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டாங்க. உட்காரு, விஷயத்த சொல்லு. வந்து கல்யாணம். கல்யாணம்? கல்யாணம் சொல்றீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நான் முடிச்சுக்கிறேன். ஒண்ணு பாத்து வச்சிருக்கேன், ஒண்ணு பாத்து வச்சிருக்கேன். பாத்து வச்சிருக்கேன், கூட்டிட்டு வந்தா என்ன? வந்து கல்யாணம் செய்துட்டு தானே கூட்டிட்டு வர முடியும். ஓ, ஆமா ஆமா, கல்யாணம் செய்துட்டு தான் கூட்டிட்டு வரணும். இப்படித்தான் ரவுடி ரங்க ரங்கன்னு ஒருத்தரமா, அவன் என் வீட்டுல குடியிருந்தான். ரவுடி ரங்க? ரவுடி ரங்க தெரியுமா? தெரியும். அவன் இங்க இருந்தான். இங்க நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன், வந்து போயிட்டு இருக்கேன்னு இவனை எப்படா நிறுத்ததுன்னு சொல்லி ஒரு நாயை உனக்கு கட்டி போட்டான். உங்களை நிறுத்தது இங்கேயா? கட்டி போடுவான், கட்டி போட்டான், கட்டி போட்டான். அப்புறம் பார்த்தேன், என்ன கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் துப்பாக்கி எடுத்தேன், தோட்டால போட்டேன், புரிய வச்சேன். என்னது, துப்பாக்கியை தூக்கி தோட்டால போட்டீங்களா? என்னது, ஓஹோ, தோட்டாவ துப்பாக்கில போட்டீங்களா? தோட்டா எடுத்து துப்பாக்கில போட்டேன். நான் என்ன சொன்னேன், போட்டேன், புரிய வச்சேன், அடிச்சுட்டேன். யாரு ரவுடி ரங்கன்யா? ரவுடி ரங்கன இல்ல, அவன் தான் ரவுடி ஆச்சுதான், அவன் அடிக்க முடியுமா? அது முடியும். நாய நாய் செத்து போச்சா? சாவலியே, சங்கரையில போட்டு அறுத்துட்டு ஓடி போயிருச்சு. இங்க பாருப்பா, என்கிட்ட நீ சொன்னது போல நடக்கல, நான் சூட்டு போட்டுருவேன். வேண்டாங்க, அது உங்களுக்கு கண்ட்ராஜியா இருக்கும். இல்லப்பா, கோர்த்து சூட்டு போட்டுருவேன். கோர்த்தியா? அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. பாரு, நான் ஒரு ஒரு மாதிரியான ஆளு. தெரியும் தெரியும். இன்னும் பத்தே நாள்ல நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். பத்து நாள்? பத்து நாள். இந்தப்பா, ஒரு நாள் அதிகமா தர கொடு. பதினோரு நாள் போதும். பதினோராவது நாள் சாயந்தரம் இங்க வந்து பாப்பேன். நீங்க ரெண்டு பேரும் என் முன்னாள் நிக்கணும். அது சரி, நிக்கணும். நிக்கிறேன், போயிட்டு வரீங்களா? நிக்கணும், நிக்க வரேன். கடவுள, இவன் கூட நான் பேசி பேசி நானே செவிடாயிடுவோம் போல் இருக்க. என்ன தைக்கிற, பிரிஞ்சு போச்சா? இல்ல, பிரிஞ்சு போச்சு. என்னங்க இது, நம்ம கல்யாணத்தப்ப தச்சுக்கிட்ட போட்டு தானே எல்லாம் நார் நாரா போச்சு.
இத தூக்கி தொலைல இறங்கிச்சு வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்ன? அப்பாப்பா வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்ன? புதுசா போட்டுக்கிட்டா என்னங்கறியா? நீ கூட தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது மின்னல் கொடி மாதிரி இருந்த, இப்ப உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி ஆயிட்ட. உன்ன உங்க அப்பா வீட்டுக்கு தட்டிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என்னது பாரு, நான் ஒரு மாதிரியான ஆளு, என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத. ஆமா அதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்ச இல்ல. இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா எதுக்கு? உங்க பணத்துல இடிதான் விட போகுது. என்ன என்ன சொல்ற? உங்க பணத்துல இடிதான் விட போகுது. என்ன இடி விட போகுதா? ஆமா அதெல்லாம் ஒண்ணும் விடாது. மேல நான் காந்த கம்பி வச்சிருக்கேன், எல்லாம் அது புடிச்சு விழுத்துக்கும். ஏன் புள்ள, இந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு தோட்டத்துக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணியை மட்டும் ஊத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். மழைதான் பெய்யுது. என்ன சொல்ற, சத்தம் போட்டு சொல்லு. மழை பெய்யுது. மழை பெஞ்சா கொடைய புடிச்சிட்டு போய் ஊத்தாண்டி. அடா செவுட்டாளவ, மழைதான் பெய்யுது, தண்ணி எதுக்கு ஊத்தணும்? ஓஹோ சரி அது போகட்டும். அந்த தம்பி சேகரை பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? இத தைக்க வேணாம். நான் ஒண்ணும் தைக்கல, கேக்குறேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, ரேடிய பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான். அந்த கையை அங்க இப்படி கொண்டாங்க. அந்த தம்பி சேகரை பார்க்க போனீங்களே, அந்த விஷயம் என்ன ஆச்சு? அப்படி கத்தாத, காதல டும்பு டும்பு வந்துது. அந்த பையன் விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறியா? ஆமா கேட்டிய கதைய. என்னது? அந்த பயலு கல்யாணம் ஆகி போச்சுன்னு என்கிட்ட கயிறு தெரிச்சுட்டான். அப்ப கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? உங்களை யாரு கேட்டாங்க? அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? ஆகல, ஆயிட்டதா சும்மா நாள் சொல்லி விட்டான். வேற வீட்டுக்கு போறேன், வாடா இங்க என்ன கொண்டாட்டி இங்க என்ன இல்ல என்ன வீட்டை காலி பண்ணு. பத்து நாள் கூட என்ன, பதினோரு நாள் தந்தேன் காலி பண்ணுன்னு. ஒரு நாள் அதிகமா கொடுத்துருக்கேன், பரவாயில்ல. அண்ணா மாமா நீ ஒருத்திதான் பாக்கி. அந்த சேக்கர முகம் லட்டு. சேக்கர முகம் லட்டு. லட்டா புட்டு புட்டு எறும்புக்கு தூவு. ஐயோ ஐயோ அவரு உடம்பு மொழுகு பொம்மை. மொழுகு பொம்மையா? நெருப்பள்ளி கொட்டு ஊரிக்கு போட்டு. அவனை பத்தி வர்ணிச்சா வாய கிழிச்சு போடுவேன். அவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அவனை பத்தி வர்ணிக்க இந்த கோட்டம். அப்படி எல்லாம் சொல்லாதண்ணா, அவரு ஹஸ்பண்டு. ஹஸ்பண்டு ஹஸ்பண்டா? நல்ல வேலை பணத்து குதிரை பேண்ட்னு சொல்லு. ஹஸ்பண்ட் நீ அவனை பத்தியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ போய் அந்த காலி பையல காலி பண்றா சொல்லிட்டு வர. எங்க போறீங்க? என்ன எங்க போறீங்க? யார் ஆய்வா? எங்க போகும்போது எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டு என் பிராணனை வாங்குற. அன்னைக்கு அப்படிதான் காலம் காத்தால புறப்பட்டு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டு ஒரு காயிலும் கூட புள்ள பல தெருவு சுத்தி விட்டேன். உங்க குணத்தை தெரிஞ்சு ஒருத்தர் காயத்தை கீழே போடல போல இருக்குது. ஆமா அந்த பையன் சேகருக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். உங்க தங்கச்சிக்கும் அந்த சேகர் எல்லாம் சேகர், அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும். செய்யலாம், இப்பதானே அவன்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன், மறுபடியும் எப்படி சமாதானத்தை ஸ்டார்ட் பண்றது? அதனால என்னங்க, போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் சொன்னு சொல்லுங்க. நீ சொன்ன சொல்லட்டுமா? என் பொண்டாட்டி சொன்னு சொல்றேன் சொல்லுங்க. சரி அண்ணா எனக்கு கல்யாணமா? இது என் காது ஊந்துருச்சு கொஞ்சம். எனக்கு எனக்கு கல்யாணமா? ஆமா ஆமா உனக்கும் அந்த பயல் காம்பாரி சேர்க்கற மொழுகு பொம்மை அந்த பயலுக்கும் கல்யாணம். நெஞ்சில் அடிக்காதமா, நான் ஒரு மாதிரியான ஆளு. அண்ணி கேட்டீங்களா எனக்கு கல்யாணமா? கட்டுப்பட ரவுக்கே பூ லட்டு மைசூர் பாக்கு எல்லாம் கொண்டு வாங்க. அண்ணா தாலி வேணும். தாலி? தாலியா? கொஞ்சம் இரு, ரெண்டு பையன் டோலியில தூக்கிட்டு வரான் தாலி. கருமா கருமா வந்து சேந்தியம்மா எனக்கு எனக்குன்னு வந்து உரைச்ச பாரு. நீ ஒருத்தி போ, இரு நான் போய் கேக்குறேன்னு கேட்டு தும்மிட்டியா? எப்பள என்ன இது பொண்ணு தும்முது, போலாமா? இருங்க போலாம், தூக்கல்ல போனாலும் தும்மல்ல போக கூடாது. நான் போய் தண்ணி வந்து வர்றேன். ஆச்சா ரெண்டாச்சு, பரவாயில்ல ஒண்ணு கொண்டு மாப்பிளைக்கு ஒண்ணு ரெண்டாச்சு, நான் வர்றேன். சரி கேட்டுட்டு வந்து கேட்டுவாங்க பத்திரமா இரு. தம்பி தம்பி வந்தா? தம்பி ஆமாங்க, நீங்க ஏன் வந்தீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என் தங்கச்சி ஆண்டாள நீ பாத்திருக்கியா? ஆண்டாள நீ பாத்துக்க முடியாது, அவ ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை. அதனால நீ காலகாலத்துல ஒரு கல்யாண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை இருக்குது பாரு. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ருசி. காபி காபி
பாது. சாப்பிட கொடுத்து வைக்கலையே. முள்ளவா முள்ளவா சக்கர ஒரு மயுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உறவு வேண்டும் கட்டாயிரம் தம்பி 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 ஏன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற ஓஹோ சக்கரை எல்லாம் காணும்னா இந்த பாழா போன எறும்புகள்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு அது உன் தர்மமா இருக்கட்டு வேணும் சும்மா பேசாம உட்காந்துருந்துட்டேன் ஓஹோ பாழை காணும்னா அது பூனை குடிச்சிட்டு போயிடுச்சு அது நீ வளர்க்கிற பூனையாக்க நான் சும்மா இருந்தேன் நான் பேசாமல இருந்தாலும் பப்ளிக் ரேடியோ மாதிரி தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா உங்களால பெரிய தொல்லையா போச்சு என்ன என்ன சொல்ற ஒண்ணு காதல விடல கொஞ்சம் என்னாதே என்னவா ஐயா நான் வேணும்னா இந்த வீட்டை இன்னைக்கே காலி பண்ணிடுறேன் தயவு செய்து எனக்கு தொந்தரவு கொடுக்காது போயிடுங்க வீட்டை காலி பண்றியா தப்பு 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 அதெல்லாம் காலி பண்ணுவானா வீட்டு வேலைக்கு ஆள் இல்லையானு தானே என் தங்கச்சி ஆண்டாள் இருக்குல்ல ஆண்டாள் தெரியும் ஆண்டாள் அது ரொம்ப தங்கமான பிள்ளை அத நாளை காலையில அனுப்பிச்சு வைக்கிறேன் அது வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கோ நீ வா தின்னு போ அதான் உங்களால பெரிய தலைவரியா போயிட்டேன் தலை வலிக்குதா இரு நான் இப்போ போய் ஒரு அமிர்தம் என டப்பா கொடுத்து அனுப்புறேன் ஏன்னா நாடு ஒரு மாதிரின்னு உனக்கு என்ன தம்பி கோபமா இருக்குதா சொல்லிதான்டா கண்ணு இப்படி இருக்காரு அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம் அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம் அப்படி இல்லடா கண்ணு அன்னை இல்ல அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம் அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம் அதாவது உலகத்துல தாயாரும் தகப்பனாரும் தான் உண்மையான தெய்வம் அப்படி என்ன எனக்கு தெய்வமே இல்ல தாத்தா என்ன ஏமா அப்படி எல்லாம் சொல்ற எனக்கு அம்மா இல்ல அப்பாவும் இல்ல பின்ன ஏழு தாத்தா எனக்கு தெய்வம் அப்படி எல்லாம் சொல்ல கண்ணு அப்பா முக்கியத்துல வந்துருவாரு சின்னம்மா சின்னம்மா நேரம் ஆயிடுச்சு குழந்தைக்கு படிக்கணும் அநியாயம் யாரு இவ்வளவு வாசியம் போட்டு வச்சிருக்கிறது என்ன கரண்ட் தண்ணி இல்லாத வருது நினைச்சிட்டு இருக்காங்களா ஓஹோ ஏன் போட்டாச்சி செந்தாமரை இது உனக்கு நியாயமா இருக்குதா ஆமா ஏன் இவ்வளவு வழக்கையும் போட்டு வச்சிருக்கேன் நான் தான் ஏன் அவன் காலையில எல்லாம் விழுந்து ரோட்ல ஏறிய வழக்கு சன்னல் வழியா வீட்டுல விழுணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே இது போதாதா ஏன் இப்படி கொல்ல போற மாதிரி கத்துறீங்க நாங்க பொம்பளைங்க தனியா இருக்கானே லைட் இல்லாம இருக்குள்ள எப்படி இருக்கிறது முதல்ல அதை எடுத்து காண மாட்டேங்க நாங்க பொம்பளைங்க இருக்குள்ள எப்படி தனியா இருக்கிறது என்ன இருட்டுல இருக்கிறது எப்படி கிரியா அடி போடி லட்சக்கணக்கா போட்டு படம் எடுக்கிறாங்க அதை கூட இருட்டுலதான் ஓட்டுறாங்க ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க உட்காந்து பாக்குறாங்க ஐயோ நம்ம இருட்டுல இருக்கிற மேலிட்டு வீட்டுக்கு ஒரு பெட்ரோல் லைட்டா தூக்கிட்டு வராங்க ஆமா ஆமா இரட்டிக்கு போட்டியா பேசுறதுல ஒன்னும் குறைச்சல காரியத்துல ஒன்னையும் காணும் காகிதத்தை காணுமா இது இருக்கே உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும் காரியத்துல ஒன்னையும் காணும் அப்படி ஒண்ணு சொல்லாத என்னைக்கு சொன்ன பூ ஒண்ணு சொல்லி இன்னைக்கு எப்படி ஞாபகமா இருக்கு பாத்தியா பூ காகித பூ என்னங்க வீட்டுல காயத்தை ரொப்பறது போறாதுன்னு என் தலையில வேற காயத்தை சேர்க்கறீங்களா தலையில வேற சேர்க்கறேங்கிறியா இல்ல இல்ல நீதான் இந்த மல்லிகை பூ செவந்திய பூலாம் வாடி போகுதுங்கிறிய இது அஞ்சு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் தலையில வச்சுக்கிட்டு மழையில நனைஞ்சா கூட அப்படியே இருக்கும் மழையில ஏன் நீ நினைக்கிற அப்படியே மழை வந்துச்சுன்னா யாரு வீட்டையாவது ஒண்டிக்க உடம்பு பிடிச்சிட்டு போனாங்கன்னு அங்க போய் ஒதுங்கிக்க ஆனா ஒண்ணு இத தலையில வச்சுக்கிட்டு ஞாபகம் மாதிரியா குளிச்சு கூடாத இத நான் தலையில வைக்கிறதுல இருந்து குளிக்கவே மாட்டேன் தண்ணியும் உங்களுக்கு மிச்சம் தான் என் பொண்டாட்டினாலும் ஏன் தான் இதுல இதுல எல்லாம் உங்களுக்கு கஞ்சத்தனம் தோணுது என்ன சொல்ற ஆமா நான் தான் கத்தி கத்தி பேசுறேன்னு இது வேற என்னத்துக்கு உங்க காதல அது ஒரு
அளவோட பேசணும். நீ அளவுக்கு மீறி கத்தி கத்தி பேசி என் மிஷின் கட்டு போட்டு இனிமே பேசுறதா இருந்தா கொஞ்சம் கத்தி தான் பேசி தீரணும். இத கொண்டா சொல்றேன், இத நானே உன் தலையில வச்சு அழகு பாக்குறேன். ஐயா இப்பதான் ஐயாவுக்கு வாலி வந்திருந்திருக்கு போல இருக்கு. கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க முடியலையே. ஏமா மணி 11 மேல ஆகுது, நீ படுத்து தூங்கப்படாத. தூக்கம் வரல அண்ணா. தூக்கம் வரலையா? வரல. நீ தூது போனே, அது என்னாச்சு? தூது தூது போகல நீ, அது என்னாச்சு? தூது போனா போன ஜென்மத்துல ராமருக்கு போனதா சீதைக்கு போனதா? ஐயா ஐயா சேகருக்கு தூது போனேன், அதை காட்டோ. சேகருக்கு தூது போனதா? கன்றா விடாது, தூதுன்னு பேரா? இந்த வரமா அவன் ஒரு மாதிரியான ஆளா இருக்கிறான். நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவன் பாட்டுல விழுந்து போயிடுறான். அவன் இருக்கிற நிலவைய பார்த்தா நம்ம ஒரு கிராக்கு போல இருக்குது. ரொம்ப நல்லதா போச்சு, கிராக்குக்கு கிராக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் கிராக்கா? சந்தேகம் என்ன, நீ ஒரு கிராக்கு, உங்க அண்ணன் ஒரு கிராக்கு, உங்க குடும்பமே கிராக்கு. நீ பைத்திய என்னமா, என்ன ஏன் அழற? நாமெல்லாம் நாமெல்லாம் இங்க சொல்றாளா? ஓய் நான் ஒரு மாதிரியான ஆளு தெரியுமா? என்னங்க உங்க தங்கச்சி கூப்பிடுற? எனக்கும் சேகருக்கும் எப்பன்னே கல்யாணம் முடிஞ்சது. இதுல வெக்க வரையா? என்ன குழந்தை சலிக்கிறா? எப்ப கல்யாணம்னு கேக்குற? கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா? அதுல பாருமா, நான் தூது போய் மட்டும் பிரயோஜனம் இல்ல, நீ அடிக்கடி அங்க போய் அவனை தாசா பண்ணிக்கணுமா? ஆமாமா, இப்படி எல்லாம் செல்லு கொடுங்க, அவளும் உருப்பிட்டுறா, குடும்பத்துக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். அப்புறமா அவனுக்கு வாய்க்கு ருசியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணுமா? அப்படியா? அப்படின்னா நாளைக்கு நானே சோறு வடிச்சு குழம்பு வச்சு பொரியல் பொருத்தி கொண்டு போய் போட்டு நானே மயக்கிடுறேன். என்ன சொல்றா அவளா? நாளைக்கு குழம்ப வடிச்சு சோட்டை பொறுக்கி சேகரம் கொடுத்து மயக்க போறான். தலையில வை. ஆண்டாள், ஏன் ஆண்டாள் எங்க வந்த? என்ன விஷயம்? இதுவா என்னது? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு பெரிய பெரிய மிஞ்சரி பருப்பு, பெரிய பெரிய பாதாம் பருப்பு, இன்னொன்னு என்ன மறந்துட்டு? உளுத்தம் பருப்பா? ஐயோ அது இல்லைங்க, அது இல்ல, வேற என்னமோ. தோரம் பருப்பா? தப்பு, அதுவும் இல்ல. சரி தள்ளு குப்பைய. ஐயோ அதுவும் இல்லையே. பிஸ்தா, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நானே பாயசம் செஞ்சிருக்கேன். ஐயோ ஆண்டாளு எனக்கு திட்டிப்பே பிடிக்காதே. ஐயோ ஐயோ எதுவும் திட்டிக்காதே, ஆனா பாயசம் பாயசம் சாப்பிடுங்க. ஆண்டாளு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நீ இதை எடுத்துக்கிட்டு போயிடு, நாளைக்கு நான் ஃபுல்லா சாப்பிடுறேன். வேதனை பெரிய தலைவேதனையா போச்சு, புல்லுனா நிறைய அர்த்தம். நாளைக்கு நான் நிறைய சாப்பிடறேன்னு சொன்ன. இன்னைக்கு நீங்க ஒரு ரூபாயாவது சாப்பிடணும், சாப்பிடல நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஒரே வாய் தானே, அதுக்கு நீ உப்பு அனுப்பிக்காத, நான் சாப்பிடுறேன். ஐயோ பாவம், இன்னைக்கு ரொம்ப பொறுத்துனீங்க போல இருக்குது, களைச்சு போயிருக்கீங்களே. இந்தாங்க பாயாசம், இத சாப்பிடுங்க. என்னங்க இந்தாங்க பாயாசம் சாப்பிடுங்க. என்னது முதல்ல
இத காதுல எடுத்து மாட்டிக்காங்க. ஓஹோ என்ன பாயாசம் பாயாசம் இத சாப்பிடுங்க. பாயாசமா அரங்கடா தெரியுமா என்னங்க பாயாசம்? உங்களை யாரு கண்ட சொன்னது? எனக்கு வெறும் கஞ்சி போறாது. பாயாசமா பாயாசம் இப்படியே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் பாயாசம் திண்டிக்கிட்டே இருங்க. கூடி வச்சிக்கிற நான் காஷாயத்தை வாங்கிக்குவேன். நான் ஒரு மாதிரியான ஆளு உங்களுக்கு தெரியாது. ஐயா ஏன் அப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க இது நான் காய்ச்சல உங்க தங்கச்சி கைனால காய்ச்சிட பாயாசம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களே. தங்கச்சியா? தங்கச்சி இருந்தாலும் என்ன அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ சக்கரை போடுறது போல உப்பு போட்டு வச்சிருக்குதே. ஐயோ அத கூட நீங்க கேளாத போலியே. இந்த பாருங்க இந்த பாயாசத்தை கொண்டு கொடுத்துட்டா உங்க தங்கச்சி அந்த பையன் சேகர்ல மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளைய மயக்க போயிருக்கா. மயக்க போயிருக்கா? மயங்குவான் மயங்குவான். அவன் இந்த பாயாசத்துல மயங்குவான். அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு இவளுக்கு தெரியாது போல இருக்குது. அவன் இந்நேரம் எத்தனை பேர் தலையில அடிச்சானோ இவளை திரும்பி கூட பாக்குறது இல்லையா? அப்படியெல்லாம் சொல்றீங்க? யாருக்கு சும்மா நின்றுட்டு இருக்க? இந்த எடுத்துட்டு போய் காய வச்சு வடகம் போட்டு வை. அதால பார்த்தேன் வத்தல் வத்தல் போட்டு வை. இவ்வளவு நாள் ஒன்னும் சொல்லலையேன்னு நினைச்சேன். நீங்களா விடுறவங்க? அண்ணா நான் கொடுத்த பாயசத்தை இவ்வளவு பிரியமா சாப்பிட்டாரு தெரியுமா? என்ன மாண்டாரு இந்த பாயசு பூரா தம்பி சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. என்ன இது என்னவா பாயசம் அந்த தம்பி சாப்பிட்டுச்சான்? நாங்க செத்தப்பாய் அதான் அந்த நாக்கால பல போய் சொல்றான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? முழுக்க சாப்பிட்டுட்டு என் மூஞ்சியவே பாத்தாரு. என் மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருந்தாருண்ணா. உன் மூஞ்சிய பாத்தானா? தப்பு தப்பு. அவன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துருக்கணும். பாயசத்துல உப்பா உப்பு போட்டுட்டு என்ன அப்படி கட்டிக்க மாட்டாரு? உட்காந்து சாரி உட்காந்து ஓகே ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உடம்பெல்லாம் நனைஞ்சிரு. நோ மிஸ் உக்காரங்க. வேண்டாம் இந்த கட்டையை மழை கிட ஒண்ணு அசிக்க முடியாது. நான் வாட்டர் ப்ரூஃப். மழை நின்றுட்டா போல இருக்கு. நான் போய் வரட்டுமா? அதுக்குள்ள மழை நின்றுடுச்சா? அச்சோ கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு. வேண்டாங்க அம்மா கேடுவாங்க. நான் போயிட்டேன். வேணும்னா உங்களுக்கு நான் துணைக்கு. தேங்க்ஸ். வேண்டாம் நான் போயிட்டேன். இந்த பாழா போன மழை ஏன் தான் நின்று தொலைஞ்சதோ? அம்மா அம்மா ஓஹோ புதியா வாங்க வாங்க உட்காருங்க. என்ன காபி சாப்பிடறேன்னு கேக்குறீங்களா? காபி வாடா ஓவன் இருந்தா கொண்டா சொல்லுங்க சாப்பிடலாம். என்ன என்னமோ சொல்றீங்களே. என்ன என்னென்னமோ சொல்றீங்க. என்ன சிரிக்கிறீங்களா? ஓஹோ இத காதல் எடுத்து மாட்டலையா? வந்துமா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்ல பழந்தானே இது. நம்ம ஊடு இருக்கு பாருங்க. நம்ம ஊடு தெரியுமில்ல? தெரியும் சொல்லுங்க. அங்க ஒரு தத்தாரி பையன் வந்திருக்கான். நான் ஒரு மாதிரின்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அவன் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான்? அப்படிப்பட்டவன உடனடியா காலி செய்ய சொல்றதானே? சொல்லிவிடலாம். நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்கேனே. அவன் தான் கொடுத்தானே, நீங்க ஏன் வாங்கினீங்க? பணமாச்சேன்னு வாங்கி விட்டேன். ஓஹோ அது மட்டுமா? மாசம் முடியறதுக்குள்ளார வாடகை எல்லாம் கொடுத்துறான். நல்ல பையன் போல் இருக்குது. ஆமா பின்ன ஏன் அவன் அயோக்கியன்னு சொல்றீங்க? அய்யோ மடக்கி விட்டீங்களே மடக்கி விட்டீங்களே. எம்மா நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பையன் இருக்கிறானே அப்பட்டமான அயோக்கிய பையன், அவனை பத்தி நான் இங்க சொல்லத்தான் வந்தேன். ஏன் பிள்ளைவா உங்க வீட்டுல குடியிருக்கிறவனை பத்தி
என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்க நானே விஷயம் இருக்குது. என்னது? அந்த பைய கூட உங்க மக உஷா இல்ல? யாரது? உஷா உஷா மக ரொம்ப சிநேகமா இருக்கு. அப்படியா? இவங்க போற போக்க பார்த்தா கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. உண்மையா தான் சொல்றீங்களா பிள்ளைவாள்? உண்மையாதான். அந்த பையன் சேகரத்தான் உஷா கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அப்பாடி, இத்தனை காலத்துக்கு பிற்பாடு உங்க ஆயுசுலயே இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியத்தை பத்தி சொல்லி இருக்கீங்க பிள்ளைவாள். என்னவா அது? என்ன நான் கோமா பேச நீங்க சிரிச்சுட்டு பேசுறீங்க? சிரிக்கத்தானே வேணும் பிள்ளைவாள். இத்தனை காலமா என் மக கல்யாணமே வேண்டான்னு இருந்தா, இப்ப கடவுளா பார்த்து அவன் மனச மாத்தி கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றான். இந்த நல்ல காரியத்தை வந்து சொன்னீங்களே, இந்தாங்க பழம் எடுத்துக்கங்க. நல்ல கேரியா? பழம் வேணாம்னாலும் வருத்தப்படுவீங்க. இதுல போட்டுங்க போட்டுங்க. நீங்க சொன்னது சரி, ஆனாலும் மாப்பிள கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா நல்லது. சரி, எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவன் மனசுக்கு பிடிச்சா சரிதான். ஒரு பொண்ணு வருது, வர வர வாங்க வாங்க. பிள்ளைவாள், என்ன கொடைய மறந்துட்டு போறீங்க? நான் பாக்கலையம்மா, வீடு முழுக்க தேடிட்டேன் கிடைக்கலையே. எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியோ? அம்மா, இவர்தான் மிஸ்டர் சேகர், நம்ம குதிரம் பிள்ளை வீட்டு குடியிருக்காரு. வணக்கம். உட்காரா தம்பி. நேற்று நல்ல மழை பெஞ்சப்போ இவர் வீட்டுலதாமோ வருகிறேன். ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன? இந்த உங்க பேக். அதுட இதை உங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன் தம்பி, நீங்க இந்த பட்டணத்துக்கு புதுசோ? இல்லீங்க, நான் இங்க வந்து 4 வருஷமா இருக்கு. என்ன வேலை செய்து இருக்கா? இங்க ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கு. அம்மா, வெந்நீர் ஆறுதுங்க, வரீங்களா? தம்பி பேசிட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். உங்க அம்மா ரொம்பவும் நல்லவங்க இருக்காங்களே. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. உங்களுக்கு பேட்மிண்டன் ஆட தெரியுமா? ஆட தெரியும், ஆனா சரியான பார்ட்னர் இல்லாதனால ஆடுறது இல்ல. அப்படியா? அப்ப இனிமே நானே உங்க பார்ட்னர். என்னமா இதெல்லாம் தெரியல? ஆடி பாடி வேலை செஞ்சா அழுத்திருக்காது. அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செஞ்சா கலத்திருக்காது. நீங்கள சேர்ந்து போட்டுங்க. ஆண்டாள், இப்ப நீ போக போறியா இல்லையா? என்னத்தான் இப்படி சொல்லிட்டீங்க? என்னது அத்தானா கட பைத்தியமே? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அடுத்த மாசம் உங்களுக்கு எனக்கும் லவ் லவ் கல்யாணம். என்னது லவ்வா? தொலைஞ்சது போ. ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? எல்லாம் எங்க அண்ணா தான் சொன்னாரு. ஐயோ அத்தா, இங்க வாங்கல, வரமாட்டீங்களா அக்கா? அத்தா வந்து இந்த சினிமால வர்ற காதல இருந்த மாதிரி நம்மளும் ஒரு பாட்டு பாடுவாத்தா. ஆண்டாளே வந்து இந்த டூயட் பாடுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். நீ போய் உங்க அண்ணனை குடிச்சுவாமா? அண்ணன் எதுக்கு? மாமாட்டா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. உங்க அண்ணன் வந்தாதான் நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பாட்டு கட்டி அதுக்கப்புறம் நாம டூயட் பாடலாம். போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வருவியா? என்னத்தான் காதலர்கள்னா இப்படிதான் பெரியவாங்களா? கேட்டமா, நீ போமா. போ போ. சுவாமி, நான் போய் வரட்டுமா? போயிட்டு வா தேவி. போ போ போ. அட கடவுளே, உலகத்துல இருக்கிற கோணல் அத்தனையும் இந்த பொண்ணு முகத்தனா வந்து வச்சிருக்கு.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அந்த கஞ்ச பிரபு இந்த பைத்தியத்தை நம்ம கழுத்திலே கட்டிடுவோம் போல் இருக்கு. வரட்டும், ஒரு கை பாத்துக்கிறேன். தம்பி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு பையன், அதுவும் வயசு பையன். ஆமா வயசு பையன் தான். நான் கிளவன் சொன்னேன். அது கிடக்கட்டும் மிஸ் பிள்ளைவாள், நான் இங்க தனியா தானே இருக்கேன். இல்ல நான் தனியா தானே இருக்கேன்னு கேக்குறேன். ஏன் தம்பி சத்தம் போடுற? நான் காதல மாட்டிக்கிட்டா முள்ள பேசு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு வயசு பொண்ணை எப்படி இங்க தனியா அனுப்பலாம், எப்படி அனுப்பலாம்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு பண்பையை கெடுக்கிறீங்க தம்பி. இப்படி எல்லாம் வாய் புடிச்சு மாங்கா புடிச்சு பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆள், என்னமோ ரெண்டு பேரும் பரஸ்பரமா பழகுனா ஒரு முடிச்ச போட்டு உள்ளான்னு பாக்குறேன். தபார் தம்பி, என் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏன் ஏன்னு கேக்குறேன். இல்ல அவளுக்கு அழகுல குறவா, அந்தஸ்துல குறவா, இல்ல மத்த பொண்ணு மாதிரி அதுனா லூசா? என்னமா அதிகமா படிச்சதுனால கொஞ்சம் ஜோசியெல்லாம் பழகும், அவ்வளவுதான். அப்ப மன்னிக்கணும், இத போல ஜோசியல் பொண்ணு எனக்கு பிடிக்காது. இந்த பாரு தம்பி, நிச்சயமா என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன். இந்த பாருப்பா, என்ன பார்த்து பேசுறேன்னு, நான் ஒரு மாதிரியான ஆளு. நானும் ஒரு மாதிரியான ஆள் தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். காயிலே இனிப்பதன தனியானால் கசப்பதன, காயிலே இனிப்பதன தனியானால் கசப்பதன, வாயாடி வம்பு பேசுமானே பதில், வாயாடி வம்பு பேசுமானே பதில். நீளமாய் தெரிவதன நீர் வீட்டியாவதன, நீளமாய் தெரிவதன நீர் வீட்டியாவதன, நிமிர்ந்தே என்னை பார்த்து நேரான பதில் சொல்லு, நிமிர்ந்தே என்னை பார்த்து நேரான பதில் சொல்லு. நெஞ்சிலே அனுதினமும் கொஞ்சம் இன்ப துன்பம் என்னும் நிலையை காட்டுகின்ற பெண்களின் கண்கள் தான், நெஞ்சிலே அனுதினமும் கொஞ்சம் இன்ப துன்பம் என்னும் நிலையை காட்டுகின்ற பெண்களின் கண்கள் தான். பிரிந்தால் கடலாகி நெருங்கி நின்றால் பணியாகி, கருத்தில் விளையாட காணும் பொருள் என்ன, கருத்தில் விளையாட காணும் பொருள் என்ன. இரண்டு இதயங்களை உலகில் ஒன்றாகி எங்கும் அழியாமல் வாழும் உண்மை சாததா, இரண்டு இதயங்களை உலகில் ஒன்றாகி எங்கும் அழியாமல் வாழும் உண்மை சாததான். தெய்வீக காதலினால் சேர்ந்து விட்டோம் ஆதலினால், தெய்வீக காதலினால் சேர்ந்து விட்டோம் ஆதலினால், சிங்கார காலம் பாடி வாழ்வோம் மாமினியே, சிங்கார காலம் பாடி வாழ்வோம் மாமினியே. சொல்லிட்டா உலகத்துல வேற மாப்பிள்ளைய கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டான். ஐயோ வைக்கப்பா, நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு. செந்தாமரை வெளியில வந்து பாரு, மாப்பிள்ள பூசணிக்கா மாதிரி இருக்கிறான். பூசணிக்கா மாதிரியா? அந்த ஆளு கரும்புலி செம்பிளி குத்தி நம்ம வீட்டுக்கு திருச்சி சுத்தி ரோட்ல கொண்டு போய் போட்டு உடைங்க. ஐயோ மாப்பிள்ள இல்லி போட மாட்டாரு. உடைவாரு உடைவாரு. 30 ரூபா சம்பாதிக்கிறவரு பெரிய மாப்பிள்ள. 30 ரூபா சம்பாதிக்க மட்டும்தானே, வெளியில கிம்பளம் வேற வருது இல்ல. கிம்பளம் அதான் கிம்பளம். மாசம் பிறந்தா ஒரு 1000-1500 ரூபா போல கிடைக்குது கிம்பளம். ஆமா, அந்த ஆளுக்கு 3 குழந்தைங்க. நம்ம ஆண்டாளை எப்படி கொண்டு கொடுக்கற?
உங்களைத்தான் கேக்குறேன், எப்படி குடுக்கறதுன்னு பேசாம இருக்கீங்களா சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கிற உண்டு இல்லன்னு சொல்லு. நான் அலறிதான் இருக்கேன், உங்க வெறும் அதுல விழுந்து தொலைக்கல போல இருக்குது. இந்தாங்க இந்த தம்பி எடுத்தே காத்துல மாட்டுங்க. விழுந்துருச்சா? இப்ப சொல்லு. அந்த ஆளுக்கு மூணு குழந்தை இருக்குதுன்னு சொல்றீங்களே. ஏன் புள்ள கத்துற? நாங்க என்ன காதா கேக்குற? நான் கேக்குதுக்கா சுத்தமா கேக்குற. எப்படி ஆண்டாள குடுக்கறது? என்ன அதெல்லாம் முறையா கொடுப்போம் மேல வாத்தியத்தோட. பின்ன என்ன கண்ணு குட்டிய புடிச்சு குடுக்கற மாதிரியா குடுத்துருவாங்க? அதெல்லாம் ஓஹோ மூணு குழந்தை இருக்குன்னு சொல்றியா? அது பரவாயில்ல, எல்லாம் குஞ்சும் குளமா தான் இருக்கும். அம்மா சோச்சு போடு, அம்மா பாச்சு கொடு, அம்மா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு கத்தி சொல்ல கொடுக்கணும்னு பாக்குறாதானே. இல்ல இல்ல, கடைகுட்டி பையன் இருக்கிறானே சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு இந்த மார்கழி மாசம் வந்தாலே 21 போகுது. 21 போகுதா? செத்து போடுறானா? ஐயோ இல்லையே, 21 வயசு போயிடுது, 22 வயசு பிறக்குது. பிறக்குதா? பிறக்கட்டும் பிறக்கட்டும், கடைசி பையனுக்கு 22 வயசு பிறக்குதா? எவ்வளவு சின்ன பையன் பாத்தியா? ரொம்ப லட்சணமா இருக்கும். சரிதான் சரிதான், இந்த பசங்களால தொல்லை இருக்குன்னு சொல்ற அதானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையில எழுந்தோடனே எல்லா பயலும் வெளியே போயிடுவானா? ராத்திரி 12 மணிக்கு தான் திரும்பி வருவானா? எங்க போவானுங்களா? எல்லா பயலுக்கும் சினிமா கொட்டா முன்னாலே வேலையா? அத நான் மாப்பிள்ளைய கேட்டுக்கிட்டேன். காது எனக்கு கேக்குது, மெதுவா பேசுங்க. காது எனக்கு கேக்குதுன்னு காது கேக்குதுங்கறியா? அத மட்டும் சொல்ல. அதனால வீட்டுல யாரு இருக்க போற? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தானே, நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. செந்தாமரை மாப்பிள்ளைய நீ வந்து பாரு, உனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ நீ அப்படி நினைக்கிறியா? அதெல்லாம் நினைக்காத, நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, இத ஒண்ணு சொல்லி தரக்குங்க, எல்லாம் சரியா போயிடும். பாரு செந்தாவர, நீ வந்து மாப்பிளைய பாரு. நான் ஒண்ணு மாப்பிளைய பாக்கல, சும்மா கையில பாரியா, நீ வந்து பாருமா. அம்மா இல்ல, சாயந்தரம் ஒன்னு பூ வாங்கி தர வா. இந்த பாருங்க என் தங்கச்சிக்கு அச்சம்மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்றாங்க, அதுல என்ன என்ன இருக்குதோ அத்தனை அம்சத்தோடவும் பிறந்திருக்கிறான். அது கல்யாணம் ஆயிடுச்சோ, 3 மாசத்துக்கு புருஷன் வீட்லயே இருக்க மாட்டான், அவன் முகத்தையும் பார்க்க முடியாது. ஏன் அவ்வளவு கூச்சம்? எங்க இங்கே நிக்கிற? வா 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 வா, என்ன இப்படி கூச்சப்பட நிக்கிற? அதான் பாரு, எதுக்காக கூச்ச பண்ணும்? அந்நிய புருஷா யார் நின்று இருக்கா? இங்க தரணமா வரலாமா? இல்லையே என்னது தூங்கிட்டார் வந்த பக்கத்துல? ஏன் தூங்கு? ஓய் அவ்வளவு எப்படி என்ன சொல்றாரு? அவர் சொல்ற பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், போன ஜென்மத்துல வர பண்ண புண்ணியமா. என்னது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்? என்ன உங்க சத்தம் முடிச்சு இல்லையா? காது கேட்காது போல் இருக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன் சோமா மேல ஏறியது? எனக்கு என்ன காதா கேட்காது, அங்க உட்காந்து சொல்லுமே. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். பொண்ணு பிடிச்சிருக்கா? அவ்வளவுதானே? ஓய் பொண்ணு பாட வருமா? பாட்டா? ஏயா நீ என்ன கல்யாணத்துக்கு பேச வந்தீரா, கச்சேரி பண்ண பேச வந்தீரா? அதுலயும் நாகரிக காலமாச்சே, பாட வருமானு கேட்டேன். தப்பா நாகரிக காலமா இருந்தாலும் என்ன அர்த்தம் இல்லாம, என்ன சமையல் பண்ண தெரியுமா, புருஷனை நல்லபடியா பாத்துக்க தெரியுமா, குடுத்தனத்துல சிக்கனமா இருக்க தெரியுமான்னு கேக்கறத விட்டுட்டு பாட தெரியுமான்னா, நல்ல வேலை தம்பூரா சுதி போட தெரியுமான்னு கேக்காம போனீர. அது இல்லங்க, இப்ப மாப்படியே அசந்து போயிட்டார். அப்ப வந்து பாடி சந்தோஷப்படுத்த வேண்டாமா? மேலும் நம்ம மாப்பிள்ள இருக்காரு, தியாகையர்வாள் கீர்த்தனா உயிரை விட்டுருவார். உயிரை விட்டுருவாரா? இவரு உயிரை விடுறதுக்கு ஏன் தங்கச்சி தானே பாடணும், வேற ஆடு கிடைக்கல. போய் போய் வாய திறக்க விட மாட்டேங்கிறீர, பேச விட மாட்டேங்கிறா, படாதுங்கண்ணா படாது, பாடுற வழி கெடுக்கிறீர, நீ பாடுமா நீ பாடு. யார பாட சொல்றீரு? அவங்கதான். இது யாரு? இது பொண்ணு. உன் தலையில மண்ணு பொண்ணா? என்ன கண்ணு ஏன் போட்டாட்டிய புடிச்சிட்டு பாடுங்கிறீரு? அபத்தம் அபத்தம் அபத்தம். ஓய் ஏன் பொண்ணை பாக்கணும்னு வந்தா இவங்களையே கூட்டிட்டு வந்தி? எல்லாருக்கும் கணக்காத பொண்ணுக்கு இது அண்ணி, மாப்பிள்ளைய பாக்க வேணாமோ? ஏங்க இத முதலே சொல்லக்கூடாதா? இருங்க பொண்ணை போய் கூட்டிட்டு வரேன், பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஆட்டம் ஆட்டம் போய் வேற. நீரேங்க பயப்படுறீர்? வேற ஒண்ணு இல்லைங்கண்ண, வெயில் இருந்து உள்ள வந்தவன் கதகா ஒண்ணு எனக்கு விளங்கல. இந்த மனுஷன் இருக்காரு மகா சிவடு, ரெண்டும் ஒன்னும் சேர மாட்டேன்னு கொடுத்து, அதனாலதான் கேட்க கேட்க. நீ ஒன்னும் பயப்படாதியா, பொண்ணு வரும் பாரு. ஒண்ணு பாருங்கண்ணா போறோம், அதையும் விடாது அப்படி. ஏன் அழுது இருக்கிற?
நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மூணு பிள்ளைங்க தயாரா இருக்குன்னா நீ எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். பாக்கியம் வேண்டாம், தல பாக்கியம் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லலாமா? உங்க அண்ணா அவங்களுக்கு எல்லாம் வா குடுத்துட்டாரு. குடுத்தா என்ன, இப்பதானே குடுத்துருப்பாரு. வாங்கிட்டு சொல்லு. வாக்குன்னா பாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. போய் குடியா பாக்க கேட்டு வாங்கிட்டு வர. இல்லம்மா சொல்லு, சொல்லு குடுத்துட்டேன். வாமா எழுந்து வா. விட முடியாது. சரிதான், இது ஆறுல பழுக்காத நூறுல எங்க பழுக்க போகுது. கைய குடியும் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, குழந்தை பரதநாட்டியம் கத்துக்குது. அந்த முத்திரடியோட வந்து வணக்கம் பண்ண போகும். தயாரா இருங்க. நமஸ்காரம் பண்ணுமா? நமஸ்காரம். நான் மாட்டேன். போய் பிள்ளைவா. என்னதுங்க தகராறு? தகராறு ஒண்ணு இல்ல, இருக்க உள்ளார படிச்ச கொண்டு பாருங்க. இந்த வணக்கம் பண்றத கர்நாடகமா நினைக்கிறேன். கோயில் வாசப்படி என்ன இது என்ன அக்கா வந்துக்கா? இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதனால அதுக்காக வந்துறாரு. அப்படி கேளு, உஷா சொல்றத கேட்டியா? நீ பைத்தியம் பிடிச்சு போய் அலையிற. நிஜமாலுமே நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஆமாம் தம்பிச்சி, அதுல தப்பென்ன? அத பாரு, அவர்தான் மாப்பிள்ளையா? இவர்தான் மாப்பிள்ள? ஆமாக்கா, அதோட மூணு பிள்ளைங்க கூட இருக்குதாம். அட பாவி. ஏயா உணர்ச்சி இல்லையா? உண்மை போல இவ்வளவு மனித ஜீவன் இல்லையா? ஆண்கள் ஆயிரம் பொய் பேசி ஒரு திருமணத்தை முடிக்கலாம்,
ஆனால் பெண் உண்மை பேசினால் கூட பொருத்தம் கேட்க வேண்ட பட்சம் அப்படித்தானே? நீங்க சும்மா இருங்க. இதை போன்றவர்கள் சமுதாயத்தில் நிறைய இருப்பதனால்தான் பெண்கள் நடமாடும் பேதங்களாக இருக்கிறார்கள். இந்த பொருந்தாத திருமணத்துக்கு நீ ஒரு காலம் நல்லா பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்லை. இவருக்கு இந்த பொண்ணை பலிப்படுத்த நினைக்கும் உங்களுக்கு, இதை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் மனைவிக்கு என்ன பொண்ணு போட்டு மேல மாதிரி பேசுது? பேச மாட்டா. நீங்க இப்படி கூட்டு மாதிரி ஒரு ஆள் கணக்கு உட்கார வச்சிருந்தா ஐயா மாப்பிள்ளை இன்னுமே நீங்க இருக்கிறீர்கள். வாரும் என்னோடு வாய் விழுந்த உங்கள் இருவருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து வைக்கிறேன். நான் என்ன செய்வேன்? நானா பொண்ணு ஒண்ணு கேட்டேன், வந்து பொண்ணு தரேன்னு சொன்னாரு. நல்லா இருக்கிறீங்க, உங்களது நியாயம் தேள் கொட்ட வந்தால் அதை தடவி கொடுப்பீரோ? ஏனைய பேசாம இருக்கிறீர்? உமக்கு ஒரு கும்பிடு, உங்க உதவிக்கு ஒரு கும்பிடு, நான் வரேன். அதிகமா கேட்டு போங்க. மாச்சு உங்க பொண்ணு மாச்சு அந்த பொண்ணை பத்தி வச்சுக்கிட்ட பொண்ணு போயிட்டாரு. வாய போடு உஷா, உங்க என்ன பண்ணத்தகும்? என்ன என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க. ஒரு அநாதையின் அக்கிரம திருமணத்தை நிறுத்திவிட்டேன். என்னை கொலை செஞ்சாலும் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். எல்லாத்தையும் புஞ்சிருப்போடு ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பொட்டச்சி எல்லாம் சென்று இப்படி பேசுறீங்க? என் கைக்கு ஒரு ஆள் இருந்தாக்கா உங்களை எல்லாம் மன்னிக்கும். உங்கள் விவகாரத்தை தலையிட்டது தவறுதான். ஆனால் அந்த தவறை சரியான காரியத்திற்கு செய்தேன் என்ற பெருமிதத்தோடு இந்த அவமானத்தை சகித்துக் கொள்கிறேன். நான் வர்றேன். பெரிய மகிழ்ச்சி, இந்த அம்மா வர்றாங்களா? சனியில குச்சி விழுத்துட்டு போல்லாம் உடச்சு போடுது. ஆளை பார்த்தா இவ்வளவு இருக்கிறா, அங்கிருந்து வந்து அநியாயமா என் காரியத்துல மண்ணை வாரி போட்டு போயிட்டாளே. நீ ஏன் கவலை போடுறீர்? பத்தியத்துல பசங்களுக்காக உரைச்சாலும் நான் கொண்டு வரேன். கொண்டு வரீரா? நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து உண்டு இருக்கிறீன்? எழுது போவையா? இதான் எது கொலை சிரிக்கிற மாதிரி எதுக்கு சிரிக்கிற? போய் இந்த பிள்ளைய வாழ் விளையாடுறேன். ஏங்க பீசு 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 எழுந்து போயா? ஜவுளி கடையில் நிறைய கிடக்குது, அப்படியே தூக்கிட்டு போவோம். நீ மகா பொருளாதார ஜாஸ்தியா வேண்டி பேசாத போய் அப்படியில வாய விளையாடு. குச்சி வாங்கி போயா? ஓய் வாங்கிட்டு போ, கொஞ்சம் நேரத்துக்கு விடு. இப்படி கருமண்டா வந்து சேர்ந்தது எனக்கு எல்லாம். ஏப்பா சண்டர், ஆண்டாள் விஷயத்திலேயே இவ்வளவு ரவுதரகாரமா இருந்த உஷா என் விவகாரத்தை கேள்விப்பட்டா எப்படி இருப்பாங்க? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பிரதர். அதனால்தான் உன்னையும் கேக்குறேன். நான் முதலே ஒரு தடவை கல்யாணம் ஆனவனு அவகிட்ட சொல்றதா வேண்டாமான்னு. வேண்டாம் வேண்டாம், தப்பி தவறி உதட்ட அசைக்க கூட உஷா உனக்கு கிடைக்க மாட்டான். அப்போ திருச்சியில எனக்கு ஒரு குழந்தை வளர்ற சமாச்சாரம். போய் சொல்றது பாவம் இல்லையா பிரதர்? நீ வேற பத்தோட பதினொன்னு அத்தோட இதெல்லாம் சேர்த்து சொல்லிவிட்டு நாலு தேங்காய் வாங்கி பிள்ளையாரு குடைச்சிரு, அவ்வளவுதான். இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாளைக்கு விஷயம் வெளியாயிட்டா? வெளியாயிட்டா என்ன? கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு ஆண்களை ஆண்டவனே வந்தாலும் அசைச்சுக்க முடியாது. என்ன மருதாய்? என்னம்மா இன்னைக்கு அம்மா சாந்தமா இருக்காங்களா கோபமா இருக்காங்களா? எப்போதும் பொறத்தா இருக்காங்க. என்னம்மா என்ன சமாச்சாரம்? வந்து அம்மா கிட்ட நான் ஒன்று கேட்க போறேன். என்ன? இந்த வயசுல ஒரு பெண் அவங்க அம்மா கிட்ட என்னாடி கேட்பாங்க? சேலை வேணும் ரவுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதான் வேலை இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வையன்னு கேட்பாங்க. அதான்டி அப்படியா? யாருமா மாப்பிள்ள சொல்லுங்கம்மா. சேகர், ஐயோ ஏண்டி கெட்டிச்சு போங்க. அம்மா உங்களுக்கு நல்ல பணக்கார இடத்துல காரு பங்களா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பையனா பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா, வேணும்னா அம்மா பூஜை அறையில இருக்காங்க, போய்தான் கேட்டு பாருங்களேன். கிருபையான என் மகன் உஷா ஒரு புரிவும் இல்லாம வளர்ந்துட்டான்.
இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இல்லற வாழ்க்கைக்கு என் மகனுக்கு தகுந்த கணவன் கிடைச்சாதான் என் மனசு நிம்மதி கிடையாது. நாம் பெற்ற செல்வத்திற்கு ஏற்ற ஆனழகன், அன்பும் பண்பும் கொண்டவன் அந்த சேகர். அவங்க ரெண்டு பேரும் அம்மா உஷா அம்மா இங்கதான் இருந்தியா அம்மா? ஆமா அம்மா, நான் வரம் கேட்க வந்து எனக்காக நீங்கள் வரன் கேட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். வரன் நீ தேடியவன் தான் தங்கம். அம்மா உங்களுக்கு நான் இப்படி நன்றி செலுத்த போறேன். நன்றி தமிழ்நாட்டு பெண்களின் பெருமையை உயர்த்து, அதுவே தாய்க்கு மகன் காட்டும் நன்றி. அம்மா உஷா, அம்மா உஷா. அன்புள்ள மாமா அவர்களுக்கு சேகர் வணக்கம். நலம் நலம் அறிய ஆவன். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கடிதமே எழுதாமல் இருந்ததை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். 4 ஆண்டுகளாக நான் அங்கு வராமல் இருந்ததற்காகவும் உங்கள் மன்னிப்பை வேண்டுகிறேன். நிற்க, நான் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மறுமணம் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். திருமணம் முடிந்த பிறகு அவசியம் அங்கு வருகிறேன். என் குழந்தை வாசுகிக்கு எனது அன்பு முத்தங்கள். இப்படிக்கு அதுக்காகவே இப்படி கதவை தாழ்பட்டு தனியே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. நான் நம்ப மாட்டேன், நீங்க யாருக்கோ காதல் கடிதம் தான் எழுதுறீங்க. காதலா? இல்ல உஷா, நான் சொல்றத நம்பு. நான் நம்பவே மாட்டேன். உஷா, நலம் நலமறிய ஆவல். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கடிதமே எழுதாமல் இருந்ததை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். 4 ஆண்டுகளாக நான் அங்கு வராமல் இருந்ததற்காகவும் உங்கள் மன்னிப்பை. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செஞ்சிருக்கிற வேலை. இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, இப்படி எல்லாம் தப்பு செய்யலாமா? சொல்லுங்க, ஏன் முழுக்கிறீங்க? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். பின் என்னவா? இங்க பாருங்க, மன்னிப்பை வேண்டுகிறேன். எந்த ரேனா போடுறது? தப்பும் தவறுமா? இடையே நிறையா போட்டிருக்கீங்களா? ஓ, அத சொல்றியா? நான் தப்பிச்சேன். ஏன் பயந்துட்டீங்களா? பயமா? உசுரே போயிட்டு போ. அம்மா அடி. பாட்டி பாட்டி லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? தாத்தா கிட்ட கொடுமா? உங்ககிட்ட தான் தருவேன். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க பாட்டி உலகத்தில் இருக்க போறா? கொண்டா இந்தாங்க மருமை பிள்ளை கடைசியா என்னன்னு பாருங்க. வேற யாரும் எழுதிருக்க போறா? எல்லாம் அவரா தான் இருக்கும். நான் சௌக்கியமா இருக்கேன், வாசிக்க கூடிய சீக்கிரம் வந்து அழைச்சிட்டு போறேன். அவளை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதிருக்க போறான். 4 வருஷமா இதே பல்லவியத்தான பாடிக்கிட்டு இருக்கான். என்னதான் எழுதிருக்காருன்னு கடுதாசிய படிங்களேன். எல்லாத்தையும் நீங்களே பேசி திருத்துருவீங்க போல இருக்கேன். எப்படி இருக்க போகிறாளோ? இந்த தாயில குழந்தைகிட்ட அன்பா இருக்கிறாளோ அல்லது கொடுமைப்படுத்துறாளோ? யாரு கண்டா? போனதுதான் போனா கோமதி, இந்த குழந்தையும் கூட அழைச்சிட்டு போயிருக்க கூடாதா? என்ன தாத்தா பேசுறீங்க? வாசுகி, உனக்கு சின்னம்மா வர போறாங்க. சின்னம்மா எப்போ வருவாங்க? ஆமாமா வருவாங்க வருவாங்க. இப்பதான் உங்க அப்பா ஆனந்தமா மணவறையில உட்கார்ந்து தாலி கட்டிட்டு ஜி
நிறைய சம்பாதிக்கிற போது வாங்கினா எல்லாம் குறைஞ்சு போகுதா? இத பாருங்க, பணம் வரும்போது எல்லா வசதியும் பண்ணிக்கணும். தெரிஞ்சுதா? ஓடியாடி பாடுபட்டு ஆம்பளங்க ஒழுங்காக பணம் காசு தேடுறாங்க. அவங்க தேடி வச்ச பணத்துக்கு எதிரியாக தண்ட செலவுகளும் செய்யறாங்க பொம்பளைங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காதலி அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காதலி அள்ளி அள்ளி வீசுறாங்க. சிக்கனமா செலவு பண்ணி தக்குவமா குடும்பம் பண்ணி சேமித்து வைக்கிறாங்க பொம்பளைங்க. அதை சேட்டை போட்டு கண்டபடி செலவு பண்ணி மைனரை போல் சிங்காரம் பண்ணுறாங்க ஆம்பளைங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. அழகாக பெட்டியிலே வாங்கி வாங்கி அடுக்குறாங்க ஜார்ஜெட், அதற்கான பில்லை கண்டா ஐயாவும் ஆள் அவுட்டு அவுட்டு. வளவளப்பா கால்களுக்கு வாங்குறாங்க ஸ்லிப்பர், தங்கள் மனம் போல செலவழிச்சு கணவனை ஆக்குறாங்க பாப்பர். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காதலி அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காதலி அள்ளி அள்ளி வீசுறாங்க. போட்டு மேட்டினி ஷாப் பார்த்து விட்டு ஆஹா ஹா ஹா யா
வந்த டாக்ஸியிலே ஊரையெல்லாம் சுத்திவிட்டு தீட்டாடும் இடங்களிலே துட்டையெல்லாம் தோத்து விட்டு சோத்துக்கு வாராங்க சொந்த வீட்டை தேடிக்கிட்டு சோத்துக்கு வாராங்க சொந்த வீட்டை தேடிக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க அநியாயம் பண்ணுறாங்க காதையும் பள்ளி எள்ளி வீசுறாங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க அநியாயம் பண்ணுறாங்க காதையும் பள்ளி எள்ளி வீசுறாங்க இந்த கருதாக்கிய இந்த பொட்டியில போடுறாங்க இந்த பொட்டியில போட்டீங்கன்னா இது உங்க அப்பா கையில போய் சேர்ந்துடும் ஆமாண்டாங்கல்ல என்னையும் இந்த பொட்டுக்குள்ள தூக்கு போய் நானும் எங்க அப்பா கிட்ட போய் எங்க அண்ணன் இல்லம்மா இந்த கருதாக்கி கிடைச்ச உடனே உங்க அப்பாவே இங்க ஓடி வந்து உன்னை அழைச்சிட்டு போவாரம்மா இந்த கருதாக்கி போடு அப்போ இந்த புதமான கசனையே அவங்க வரமாட்டாங்க அவங்களும் வருவாங்க கண்ணு போடு சிரஞ்சீவி மாப்பிள்ளை அவர்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷம் இப்போ நாங்கள் சித்திரக்கவர்களின் திருவிழாவுக்காக முதலில் போவதென்று முடிவு செய்திருக்கிறோம் அதனால் தயவு செய்து நீங்கள் இங்கு வந்து உங்கள் குழந்தை வாசிகளை அழைத்து செல்ல வேண்டும் மேலும் எப்போதுதான் அவரும் தனது திரு அம்மாவை பார்ப்பது அதனால் உடனே வரும்படி கேட்டுக் கொள்கிறேன் ஏமாற்றிவிட்டார் உன்னை நன்றாக ஏமாற்றிவிட்டார் இல்லை என் கணவர் என்னை ஒரு காலம் ஏமாற்ற மாட்டார் பேதை பெண்ணை முன்பே திருமணமானவர் ஒரு குழந்தைக்கு தகப்பினார் இதற்கு பேர் என்னவாம் எத்தனையோ தடவைகள் நீங்கள் இருவரும் தனியாக அமர்ந்து எவ்வளவு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறீர்களே இதை பற்றி ஒரு வார்த்தையாவது அவர் வாய்த்திருந்து உன்னிடம் சொல்லியிருக்காரா இல்லை சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கிறேன் இல்லை அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை நீ பேசாமல் போயிரு ஆஹா சொல்லவில்லை சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியே அவர் சொல்லவில்லை சீ உனக்கு வெட்கமா இல்லை காதல் மனம் புரிந்து கொண்டவர்களாம் ஆனால் ஒருவர் உள்ளத்தில் இருப்பது இன்னொருவர் புரிந்து கொள்ளவில்லையாம் ஐயோ என்னை கொடுமை செய்யாது நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது இனி நான் என்ன செய்ய வேண்டும் இங்கிருந்து கொண்டு இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை ஓடு இந்த இடத்தை விட்டு ஓடு உடனடியாக ஓடு ஏன் எதற்காக குழந்தைக்காகவா இரக்கமற்றவள் இருதயமற்றவள் என்று ஊரும் உலகமும் என்னை தூற்றுவதற்காகவா முடியாது குழந்தைக்காக வென்றால் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேற முடியாது அதுக்கில்லேடி பைத்தியக்காரி அவர் உன் கணவர் தான் செய்த தவறை புரிந்து கொள்வதற்காக திருமணமாகிவிட்டார் ஆணும் பெண்ணும் ஒத்து மாஞ்சடி போல் இணைந்து சேர்ந்து வாழ வேண்டியவர்களே வாழ வேண்டியவர்கள் அதை உன் கணவன் சலித்து இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன் போய்விடும் ஆண் வர்க்கத்துக்கு புத்திக்கு விடுவதற்காக போய்விடும் ஐயோ எவ்வளவு துரோகம் செய்துவிட்டோம் இனிமேல் நானும் என் மனைவியும் உள்ளத்தில் ஒருவர் உடலால் இருவர் என்று அவர் உணர்ந்து திருந்துவதற்காக சொல்லுகிறேன் போய்விடு போய்விடு இங்க பாரு இன்னைக்கு எனக்கு போனஸ் கிடைச்சது நல்ல நல்ல சோர்ஸ் ஆயிட்டு வந்திருக்கேன் நல்லதான் சார் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கத்தால செய்னி நூலுக்கு பழையது எல்லாம் உலகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கா அட சொல்லுங்களா இது நிஜமா அல்லது போலியாங்கிறத முதல்ல சொல்லுங்க நீ எல்லாம் சின்ன குழந்தையா உனக்கு போய் நான் பொம்மையில நகை வாங்கிக்கிறேன் எல்லாம் நெஜம் உச்சா நெஜம் இல்ல இது பித்தளையா தங்கம்மா என்று கேட்கிறேன் அட இதை போய் பித்தளையில வாங்கிட்டு வர எனக்கு என்ன நூல சொல்லாரா இல்ல நான் நூசான்னு கேட்கிறேன் சத்தியமா கேட்கிறேன் நீங்க உண்மையா சொல்றீங்க உண்மையை தவிர இந்த ஐயாவுடைய தங்கு வேற எதையும் பேசாது இந்தா இத போட்டுக்கோ பாரு எப்படி டான் அடிக்குது பாரு எல்லாம் நடிப்பு எல்லாம் வேஷம் என்ன இடம் இந்த சந்தி நிஜம் இந்த லோலா நிஜம் இந்த வளைய நிஜம் ஆனால் உங்க மனசு இந்த ஹதயம் நம்ம உறவு
இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் உடுத்த சுதந்திரம் பறி போயிடுமே. ஏமா
உஷா, இப்படி நம்ம குடும்பத்துக்கு நீ கெட்ட வேலை எடுத்து கொடுக்கலாமா? சொல்லம்மா சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்சது எவ்வளவு தவறான வேலை என்பது இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா என்னை மன்னிச்சு விடுங்க, நான் வந்த வண்டியிலேயே திரும்பி போயிடுறேன். அடியன் கண்ணே, ஏதோ கிரக கோளாறு தான் உன்னை இப்படி எல்லாம் ஆட்டி வச்சிருக்கு. இத பாரு, நீ புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல என்னோட புறப்பட்டு மதுரைக்கு வா. சாமி தரிசனம் செய்துட்டு திரும்பி உடனே வந்துடலாம். உன் கிரகமெல்லாம் தொலைஞ்சிடும். அம்மா அவரு வந்த உடனே நான் சொல்றேன், புறப்படு. சரியம்மா. அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டோமா? எங்கேயும் போயிடாத, அங்கேயே உட்கார்ந்துரு. I'm gonna make it.
வாங்கி போட்டு போங்க, வாங்க அம்மா வாங்க வளையல் வாங்கி போட்டு போங்க. குங்கொடி போல கைகளுக்கேத்த பொன்னிற கண்ணாடி வளையல், குங்கொடி போல கைகளுக்கேத்த பொன்னிற கண்ணாடி வளையல். புத்தம் புதுசா ரொம்ப சொகுசா போடுவன் வலிஞ்ச வேலையும், புத்தம் புதுசா ரொம்ப சொகுசா போடுவன் வலிஞ்ச வேலையும். மங்காத நிறம் சிங்காரம் தரும் மங்கையர்த்திலகம் வளையல், இது மங்காத நிறம் சிங்காரம் தரும் மங்கையர்த்திலகம் வளையல். இது மக்களுக்கு மகாராசி போடு கட்ட வந்த வளையல், மக்களுக்கு மகாராசி போடு கட்ட வந்த வளையல். வளையல் நம்ம வளையல் சீமையெல்லாம் புகழ்ந்த பழைய சிந்தாமணி வளையல், இது சீமையெல்லாம் புகழ்ந்த பழைய சிந்தாமணி வளையல். சரத்திய வரி அனுப்பி வைத்த மந்திரி குமாரி வளையல், சரத்திய வரி அனுப்பி வைத்த மந்திரி குமாரி வளையல். மதராசு சரக்கு இந்த சிங்காரி வளையல், மதராசு சரக்கு இந்த சிங்காரி வளையல். இது மனமுள்ள மருதாரம் போடும் மதிப்புள்ள வளையல், இது மனமுள்ள மருதாரம் போடும் மதிப்புள்ள வளையல். வாங்க அம்மா வாங்க வளையல் வாங்கி போட்டு போங்க, வாங்க அம்மா வாங்க வளையல் வாங்கி போட்டு போங்க. சாப்பிடமா வேண்டாம் சார், வேண்டாம் கொஞ்சம். ஆமா வேண்டாம் வேண்டாம் சொல்ற குழந்தைக்கு வாயில வச்சு திணி. அன்னைக்கு எனக்கு மாற்றம் தாய் உள்ளம் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போது தெரிஞ்சுதா எனக்கு தாய் உள்ளம் இருக்குன்னு? போதும் போதும், ஒரு தோசை போ. இந்த எச்சல நான் சாப்பிடுறதா? ஏ குழந்தையோட எச்சல் அமிர்தத்தை காட்டிலும் இனிமையானதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இது ஒண்ணு வீடா யோகிதா தெரியல, எதுக்கு இருந்தாலும் வளர்க்கா வியாஜாரம் வளர்க்கா வியாஜா சாச்சா சாச்சா. இங்க மனுஷனுக்கு நிம்மதியா இந்தாங்க வாசிக்க உங்ககிட்டே இருக்கட்டா, நான் போய் பாலை காய்ச்சி கொண்டுறேன். சும்மா உட்கார். அப்பா அப்பா என்ன தூக்கம் வருது? தூக்கம் வந்தா போய் உங்க அம்மா மடியில படுத்து தூங்கு போ. மாட்டேன் மடியில் தான் தூங்க. சிச்சி போய் சொல்ல. எதுடா பெரிய சொல்லையா போய் கோபமா இருக்கேன், நீ மட்டும் ஏன் என்ன விட மாட்டேங்கிற? ஆறாரோ ஆறிதாரோ என் கண்ணே, எனக்கு தூக்கமா வராது. அப்படியா? சரி நான் பாடல. ஆமா நீ என்ன சொன்ன? என் மூக்கு நீளம் சொன்னே, மூக்க நீளம் யார் மூக்க நீளம்? யார் மூக்க நீளம்? என் மூக்கு நீளம் சொன்னீங்களே பாரு, என் மூக்கு நீளம் ஓ மூக்கு நீளம் பாத்தியா யார் மூக்க நீளம்? அப்பாவும் மகளும் ரொம்ப ராசி ஆயிட்டா போலிருக்க. அப்ப இன்னைக்கு வாசிக்க உங்களோடவே தூங்கட்டும். வேண்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உன் குழந்தை உன்னோடய தூங்கட்டும். கணத்திட்டம் கணத்திட்டம் சினிமா சினிமா பாத்தியா
நம்ம மாப்பிள்ளை இருந்து கடலாசி வந்திருக்கு. என்ன எழுதிருக்காரு? திருவாளர் மாமா அவர்களுக்கு வணக்கம். நான் மிகவும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறேன். என் குடும்ப வாழ்க்கையே நாசமாகிவிடும் நிலையில் இருக்கிறது. ஐயோ, என்ன இது? மிகல படியுங்க. நீங்களும் அத்தையும் இங்கு வந்து குறைந்தது ஒரு வாரம் தங்கி இருந்தாலாவது என் மனம் நிம்மதியாக இருக்காதா என்று நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு முறை வந்து செல்லுங்க. அது அவசியம் அவசியம் அவசியம், நெல்லுக்குள்ளே அரிசியதும் அது அவசியம் அவசியம் அவசியம், நெஞ்சுக்குள்ளே குறைவில்லாத நம்பிக்கை இருப்பது அவசியம் அவசியம் அவசியம், நெஞ்சுக்குள்ளே குறைவில்லாத நம்பிக்கை இருப்பது அவசியம் அவசியம் அவசியம், நெல்லுக்குள்ளே அரிசி இருப்பது அவசியம் அவசியம் அவசியம். நீ எத்தனை நாளா இந்த தெருவில் சுத்திட்டு இருக்கிய? அவன் வீட்டுல இருக்கிற குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சு? இது இன்னும் பெரிய சமாச்சாரம். அது அவன் முதல் சம்சாரத்து குழந்தை. உனக்கு ரொம்ப தெரியுமா இருக்கான். அது அந்த உஷா பெண்ணோட குழந்தை. என்னது, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலையா? கல்யாணம் ஆன பிற்பாடு குடும்ப பெண்ணுங்க குழந்தைக்கு தாயாவாங்க. அப்ப இது அந்த குழந்தைக்கு எவன் அப்பனோ யாரு கண்டா? நம்ம மூளை விட்டு தேங்கல தேங்கல திடீர்னு அஞ்சு அஞ்சு குழந்தைக்கு அப்பனா இருக்கா? நீங்க அதை சொல்றீங்களா? அவன் ஒரு மானம் கட்டுறையா? இல்லாட்டி நேரம் நாக்கு அப்படி செத்து இருக்கு. இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடணும். என்னது? அந்த வாசிக்க பண்ணி கொடுத்து கேட்கறதுக்கு அப்ளிகேஷன். அப்பாவுடைய பெயர் என்ற இடத்துல நீங்க கையெழுத்து போடணும். அப்பாவுடைய பெயர் என்னுடைய கையெழுத்து? நல்லா இருக்கு. நீங்க சொல்றது அப்பா என்ற இடத்துல என்ன கையெழுத்து போட சொல்றீங்களா? என்ன போட சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ உண்மையா அப்பனோ அவனை போட சொல்றேன். போ, அவனே போய் கேளு. சிரிக்காது. உன் சிரிப்பு என்ன சீரழிக்கு. உன் பார்வை என்ன பயிற்சி மாத்து. உன் முகத்துல ஒரு கூலிக்காரி சூழ்ச்சி இருக்கிறீங்க. என்ன பேசுறீங்க? என்ன என்ன
அவசரக்காரங்களுக்கு முடி சூடா மன்னராக எப்ப மாறினீங்க அத்தா? நீங்க பேசுற வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா பேசுறீங்களா இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு குறும்புத்தனமா பேசுறீங்களா? வேணும்னு நிஜத்தை சொல்லிடுறேன். அதுக்கு என்ன இப்படி விஷமத்தனமா விளையாடாதீங்க அத்தா, விளையாடாதீங்க. போதுமணி உங்ககிட்ட நான் விளையாடுது குற்றாலம் அருகில குளிச்சு எழுந்திருக்கேன். அப்புறம் குழுகுழு இருந்துச்சு வாழ்க்கை. இந்த குட்டிச்சாத்திரம் ஏன் நான் பார்த்தேனோ, நான் பாவாயிட்டேன், பாவியாயிட்டேன். உஷா, உன்னை நான் எச்சரிக்கிறேன், நான் போற சுரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போயிடு. நான் கொலகாரமா மாறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடு. உஷா போயிடு. நான் என் போறேன், இது என் வீடு, எனக்கு தாலி கட்டிய கணவரோட வீடு, எனக்கு இங்க உரிமை உண்டு. என்ன சொல்ற? உரிமையா? ஆமா. உனக்கா? ஆமா. இப்ப நீ போக முடியாதியா? இனிமே அப்பதான் உனக்கு எல்லாம். அவரை விட்டு பிரிவே பிரியாது. அழகியா வந்து கண்ணில பூசி விழுந்துட்டு நான் வரே தண்ணி அடிச்சாலும் திட்டினால் என் அப்பா கிட்டதான் இருக்கணும். இன்னைக்கு அடிக்கிறது, நாளைக்கு உன்னை அணைச்சு மடியில போகுது. தெரிஞ்சதா? தெரியுமா? நான் போயிட்டு வரேன் வாசுகி. எங்க போற? எங்க போற? உங்களுக்கு எங்கேயாவது போற? நீ போறத பத்தி யாரும் கவலை பண்ண, அப்படியே உள்ள இருக்கிற அந்த தண்ணியை அழைச்சிட்டு போ. முடியாது வாசிக்கு, அழைச்சிக்கிட்டு போக முடியாது. நான் சொல்றத கேளு. நீ அவளை அழைச்சிட்டு போறனா குழந்தைன்னு கூட பாக்காம குறவளை சிரிக்க அடிச்சிருவேன். கடலைன்னு கூட பாக்காம அவளை உயிரோட குடுத்தோண்டு படைச்சிருவேன். கிரகண்ணா, குரங்கு மனம் படைச்சவங்களுக்கு குறை பிடிக்கவா தெரியும், கிழிச்சு போடத்தான் தெரியும். உஷா, நான் கடைசியா சொல்றேன், எவனுக்கோ பிறந்த குழந்தை என் வீட்டுல வளர்ந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். அழைச்சிட்டு போன போயிடு. அச்சா, நாக்கு நாள் சொல்றப்பண்ணு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. வாசிக்கு என் குழந்தை, உங்க குழந்தை. அதை இன்னைக்கு இல்லாவிட்டால் என்னைக்காவது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போறீங்க. நான் ஒரு அர்த்தம் அகம் பிடித்த அம்மா. அம்மா, உங்க அம்மா எங்கே தொடர்ந்துருக்கா? நீங்க போ. சித்தி நகர, நான் உனக்கு அப்பா இல்ல, நான் பேய். முடிவா? என்ன சொல்ற? அப்பாவா? Thank you.
நமக்கு இல்லாவிட்டால் என்னைக்காவது நிச்சயமா நீங்க தெரிஞ்சிருக்கா போயிருங்க. உஷா பாத்துக்கிங்க. வீட்டுல இல்லையா? இல்ல உஷா, தெரியாதனம் அடிச்சு வரச்சுட்டு என்ன காரிச்சு இருக்கீங்க? சரி பா போய் தேடும். கோபதி பெற்று கோமதகத்து யார் என்றோ நினைத்துக் கொண்டிருந்தேன். நினைத்தேன் நீ இப்படியா தண்டிக்க வேண்டும் வாசிகார? அறிவு கெட்டவன் உன் பக்கத்திலே இருந்தார் உனக்கு எந்தவித ஆதரவும் கிடைக்காது என்று எண்ணி நீ உன் அம்மாவிடமே சென்று விட்டாயா வாசிகே? ஆவலோடு அழைத்து அப்பா என்று அழைத்த உன் அழகு திருவாயில் காட்டு மிராண்டித்தனமாக ஆயிரம் முறை அழைத்தேன் வாசிகி. உஷா வாசிகி, என் குழந்தை அல்ல உங்கள் குழந்தை, உங்கள் குழந்தை என்று ஆயிரம் முறை சொன்னாயே உஷா. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத முட்டாளாகிவிட்டேனே. என் செல்வம் பறி போய்விட்டது. என்ன செய்வேன்?
மறுதாரம் எப்படி நடந்துக்கணும் நீ ஒரு உதாரணமாய் உன் பெருமை உணர்ந்துக்காம உனக்கு பொறுக்க செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு உஷா? மன்னிக்க வேண்டியது நான். உங்க வாசிக்க வாசிக்க திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருமாதல் என் பெண்களுக்கு ஜீவாதாரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருமாதல் என் பெண்களுக்கு ஜீவாதாரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம். அப்பாவுக்கு வணக்கம் சொல். வணக்கம் அப்பா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம்.